गजाननं भुदगणादिचविदं गविदजम्भूतपरक्षारपक्षदम् उमासुदं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्गजं वेल्वेल्मृहा विट्रिवेहेल्मृगनिकरहरोगरादित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रश्यनिभ्यश्च राघवे केतवे नमो नमः नमः पार्वतीपतये हरहर महादेव அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதசாம்ராஜ் மகேஷேர் இது வசந்த் தொலைக்காட்சி வழங்கும் சனிப்பெயர்ச்சி விசேஷ பலாபலன்கள் அதாவது சனிப்பெயர்ச்சி இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி சனி பகவான் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ராகு கேது மந்திரத்தில் சொல்லும் பொழுது ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர ராகவே கேத்தவே நமக சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க சனினா நிதானமாக சரம் அப்படின்னா நகர்றது நிதானமாக நகரக்கூடிய கிரகங்களில் சனீஸ்வரர் சனீஸ்வரர் தான் வாயு பகவான் சனீஸ்வரர் தான் இரும்புக்கு அதிபதி சனீஸ்வரர் தான் உடம்புல எலும்புக்கு அதிபதி அப்போ சனீஸ்வர பகவான் திருடப்பொருள் அப்படின்னு பேர் சனீஸ்வர பகவானை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறையா இப்போது ஒரு ஒரு விஷயத்துக்கு அந்த காலகட்டங்கள் பொழுது அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார் என்ன படாப்படுத்தி எடுக்கிறார் இப்படிலாம் சொல்லுவாள் கடந்ததுக்கப்புறம் அவரை மாதிரி ஒரு பெரிய பாடம் சொல்லிக் கொடுக்குறவர் ஆள் கிடையாது இப்போ ஸ்கூலில் படிச்சுன்னு இருக்கோன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம் வரும்போது இந்த குழந்தைகள்லாம் கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டா பட 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 படன்னு இருப்பாள் இன்றைக்கி பேரண்ட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்னு அப்படி இருந்துட்டு இருக்கா பயந்துண்டு ஐயோ என்னடா இன்றைக்கி போகிறாளோ தெரியலையே ஸ்கூலில் அப்படின்னு எல்லாம் பேரண்ட்ஸ் மீட்டிங்னால் அப்படி இருந்துன்னு இருக்கா அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா பா தப்பிச்சேன் ஒன்றும் இல்லை அதெல்லாம் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் இருந்தால் தானே ஸ்கூல் இல்லையா அப்படின்னு சொல்லுவாள் அப்போ சனீஸ்வர பகவான் நடக்கும்போது கெட்டவர் நடந்ததுக்கப்புறம் நல்லவர் அதுதான் அவர்கிட்ட இருக்க சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாள் அவர் போல் கொடுக்கறது கிடையாது அதே மாதிரி சனியை போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாள் ஏன்னா இதெல்லாம் நல்லது கெட்டதுங்கிறத தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியவர் சனீஸ்வர பகவான் இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் எப்படி அப்படின்னு கேட்டுவிட்டலாம் ஒரு கிரகம் அந்த கிரகத்துக்கு கிரகத்தினுடைய வேலையை மட்டும்தானே செய்யணும் ஆனால் ஏழரை சனியில் அஷ்டம சனியில் அர்தாஷ்டம சனியில் சனி பகவானுக்கு என்ன வரம் கிடச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா எல்லா விஷயத்துலையும் அவர் தலையிடுறார் எல்லா விஷயத்துலேயும் அவர் வந்து தலையிடுறார் ஒரு கிரகத்துக்கு இந்த கிரகத்தினுடைய வேலைகளை மட்டும்தான் செய்ய வேண்டும் ஆனால் ஏழரை சனியில் அஷ்டம சனியில் அர்த்தாஷ்டம சனியில் அவர் என்ன பண்ணுறாருனா எல்லா விஷயத்தையும் தலையிடுறார் அதே மாதிரி ஏழு சனின்னா என்ன ஏழரை வருஷம் ஒரு கிரகம் ரெண்டரை வருஷம் நகர்றது அதுன்னு ஏழரை வருஷம் என்ன கணக்கு அது இன்றைக்கி டயத்தை கூட ஏழறையான்னு கேட்பான் அப்போது அந்த ஏழரை வருஷத்துக்கு என்ன இது அப்படின்னு பார்த்துட்டோம்னா சனி பகவான் இருக்கிற இடம் இந்த இருக்கிற இடத்துக்கு முன்னாடி வீடு ஒரு வீடு வந்து முப்பது டிகிரிங்க அது முன்னாடி வீடு முப்பது டிகிரி இந்த பக்கம் இருக்கிறது முப்பது டிகிரி அப்போது சனி பகவான் இருக்கிற இடத்துல முதல் வீட்டையும் அதுக்கு அடுத்த வீட்டையும் என்ன பண்ணாரு தன்னுடைய கேப்சரில் வச்சுக்கிறார் அப்படி கேப்சரில் போது அந்த ஏழரை வருஷம் அவர் நகரத்துக்கு ஒரு கட்டத்தை தாண்டதுக்கு ரெண்டரை வருஷம் அப்போ மூணு கட்டத்தை தாண்டுறதுக்கு ஏழரை வருஷம் இதுதான் ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறார் இப்போ சனி பகவான் ஜனவரி பதினேழாம் தேதி பார்த்துட்டோல் அப்படின்னு சொன்னால் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி பெறுகிறார் இந்த மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி பெறக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தனுசு ராசிக்கு இத்தனை நாள் இருந்தால் அந்த சனி பகவான் போய்டும் மீனராசிக்கு புதுசாக சனி பகவான் ஆரம்பிக்கிறார் அப்போ அப்படி தான் அந்த ஏழரை சனி இப்படி மாறி 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 வருது சரி இந்த ரெண்டரை வருஷம் கழித்து அடுத்த ரெண்டரை வருஷம் மாடுறாரு ரெண்டரை வருஷம் கழித்ததுக்கப்புறம் மாறுறார்னா மேஷராசிக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது அப்போ மகர ராசிக்கு ஏழரை சனி விட்டுடுறது இப்படி தான் அந்த ஏழரை சனியை கணக்கு போடணும் அதுக்கப்புறம் சனின்னு பேர் அஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா இப்போ ஏழரை பார்த்தல ஒரு மனிதனுக்கு உண்டான ஒரு பலாபலன் அதை சுருக்கி ரெண்டரை அஷ்டம சனி வந்துடுறது சனி பகவான் அவங்க ராசியிலிருந்து ராசி எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சுட்டா சந்திரன் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் ராசி அப்ப அந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அது சனி அப்படின்னு பேரு சனி காலம் ஏழரை வருஷம் நடக்கக்கூடிய சப்ஜெக்ட்டை ரெண்டரை வருஷத்தில் சுருக்கிறார் பாருங்க அதுதான் அஷ்டமசனி தான் ஏழரை சனியை கூட தாங்கிடலாம்ப்பா அஷ்டமசனியை தாங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாள் சரி அர்த்தாஷ்டம சனின்னா என்ன அர்த்தன்னா பாதி அஷ்டமத்தில் அர்த்தம் அப்படின்னா நாலு வருஷம் அப்போ அஷ்டம சனியில் பாதி தான் இந்த ரெண்டரை வருஷத்துக்குள்ளே நடக்கும் சனி ரெண்டரை வருஷத்துக்குள்ளே படக்கூடிய அந்த பாடை பாதியாக்கி அப்போ நாலு வருஷத்தில் இருக்கக்கூடிய பலாபலன்கள் மாதிரி கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவானுடைய அர்தாஷ்டம சனி அப்படின்னு பேர் அப்போ சனி பகவானுக்கு வந்து இத்தனை விஷயங்கள் இருந்துட்டுருக்கு அவருடைய காரகத்துவங்கள் இத்தனை இருந்துட்டுருக்கு அதனால தான் பெரியவங்க சொல்லுவா சார் சனீஸ்வரர் வந்துவிட்டார்னா என்ன சார் பண்ணுறது என்ன சார் நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லுவாள் கை காலெல்லாம் எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும் ரெண்டரை வருஷம் நம்ம அப்படி தான் இருந்தோம் பார்த்தலன்னா உங்களுக்கு தெரியும் பெரிய கொடான கோடி பேர் பார்த்துட்டார் அப்படின்னா அந்த நோயினால் அவதிப்பட்டு நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போது கை காலெலாம் சுத்தமாக கழுவி ஏன் ட்ரெஸ்ஸை கொண்டு போய் சுடு தண்ணியில் போட்டு தான் வீட்டில் இருந்தோம் அப்போ எல்லாத்துக்குமே ஏழரை சனி அஷ்டமசனி நடந்த தான் இருந்தது அப்போது அந்த ஏழரை சனி காலக்கட்டத்தில் கை காலெல்லாம் சுத்தமாக கழுவி நித்திய பிரகாரம் கோவிலுக்கு போயிட்டு வந்து டெய்லி முடிஞ்ச அளவுக்கு சுவாமியினுடைய நாமாவலியை சொல்லணும் நாம சங்கீர்த்தனத்தில் இருக்கக்கூடிய சக்தி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருந்து சனிக்கிழமை சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு எள்ளு பொட்டணம் போட்டு அர்ச்சனை பண்ணி இப்படி வழிபாடு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கா ஸோ ஆக நவகிரகங்களில் கர்மகாரகர்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி பண்ணக்கூடிய இந்த காலகட்டத்தில் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் பிரத்யேக பலாபலன்களை நாம் பார்க்க போகிறோம் நம்மளுடைய தொலைக்காட்சியில் விசேஷமான அந்த பலாபலன்கள் இந்த பலாபலன்களில் நமக்கு எப்படி இருக்குது பிஸ்னஸ் அகலக்கால் வைக்கலாமா வைக்கப்படாதா திருமண காரியங்கள் பண்ணலாமா பண்ணப்படாதா நல்லது நடக்குமா நடக்காதா ஏதாவது கெட்டது இருந்ததுன்னா அது எப்படி நம்ம வந்து கவனமாக இருக்கிறதுங்கிறத கொள்கிறோம் தனிப்பட்ட கோச்சார பிரகாரம் சொல்லக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியினுடைய பலாபலன்கள் மட்டுமல்லாது பிரத்யேக ஜாதகத்துக்கு பலாபலன் மாறும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆக பிரத்யேக ஜாதகத்தில் பலாபலன்கள் மாறும் அது சில ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து மாறும் ஆக இன்றைய தினத்தில் நம்ம பெயர்ச்சி விசேஷ பலாபலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பார்க்க போகிறோம் இதோ மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கிற பலாபலன்கள் மேஷம் மேஷராசி அன்பர்களே அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவானுக்கு தன் சொந்த வீடுங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் நல்லது நடக்கும் நினைச்ச காரியங்கள் நடைபெறும் அதே சமயத்தில் ரொம்ப நாளாக அந்த பண ரீதியாக கவலைப்பட்டு இருந்தவளுக்கு பண ரீதியாக வரும் ஆனால் பணம் வரும் செலவும் ஆகும் செலவுகள் நிறையா இருந்துகிட்டு மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் சிரமங்கள் அப்படின்னா நீங்கள் போய் உதவி செய்யக்கூடிய காலகட்டங்களாக இருந்துகிட்டு எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடியதாக இருந்துகிட்டு சில நேரம் நிதானமாக அந்த வெற்றி கனிகள் உங்களுக்கு வரும் கொஞ்சம் லேட்டாகும் ஐயோ என்ன லேட்டாகிறதே நடக்குமோ நடக்காதோ நடக்குமோ நடக்காதோன்னு பயந்துட்டுருப்பேன் காரியம் நடந்துடும் வேறு ஒன்றும் கிடையாது மற்றவாட்ட ரொம்ப கவனமாக பேசிக்கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் சனி பகவான் பதினோராம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்வையிடுறார் இதுதான் ரொம்ப முக்கியம் சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்வைப்படக்கூடிய சனி பார்வை பொல்லாததுன்னு சொல்லுவாள் அப்போது உங்களுடைய ராசியை பார்வை இருக்கும்பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறது லேட்டாக கொஞ்சம் உடம்பு என்னமோ தெரில உடம்பெல்லாம் அப்படியே அசதியாகவே இருந்துட்டு இருக்கு முந்தி மாதிரி கிடையாது அந்த ஏஜ் தெரியும்னு சொல்லுவா இல்லையா அதெல்லாம் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே போன்று இந்த சனி பகவான் மாறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்து விட்டார் அப்படின்னு சொன்னால் காசை மிச்சம் படுத்தணும் நிறைய செலவு பண்ணக்கூடாது இனிமேல் இனிமேல் காசை மிச்சப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காசை மிச்சப்படுத்துவேல் சில பேர் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறைய லேவிஷாக செலவு பண்ணிட்டு இருப்பாள் அதெல்லாம் கம்மி பண்ணிவிடுவா அதெல்லாம் கம்மி பண்ணி பேசாமல் நம்ம இங்கேருந்து போகிறத பைக்கில் போயிடலாமா நம்ம எதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம் நம்ம ஏன் இதை பண்ணுறோம் அப்படின்னு எதெல்லாம் செலவுகளை குறைக்க முடியுமோ அந்த செலவுகளை குறைக்கக்கூடிய குணாதிசயங்களை சனி பகவான் கொடுக்கக்கூடியவராக இருப்பார் பெண்கள் வீட்டில் இருந்துட்டால் ஏதேனும் துணியெல்லாம் இருந்தது அப்போது ஜாமானங்கள்லாம் இருந்தது நாளைக்கு இது பண்ணிக்கலாமா எதுக்கு ரெண்டு பேர் வேலைக்கு பேசாமல் ஒருத்தர் ஆகிட்டா என்ன இப்படியெல்லாம் சில விஷயங்கள் மனசில் தோணக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் வீட்டில் நிறைய ஜாமானங்கள் இருக்குது இதெல்லாம் வச்சுக்கிறத விட பேசாமல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தேவையானதை மட்டும் வச்சுக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ வரும் அப்படி நினச்சிட்டுருப்பேன் கொடுத்ததுக்கப்புறம் புது பொருட்களை வாங்கி ஃபுல்லாக நினச்சி இந்த மாதிரி எண்ணங்கள் மேஷ ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் பார்வையாக இருக்கும் பொழுது ஏற்படுறது அதுக்கப்புறம் சனி பகவானுக்கு மூணு ஏழு பத்தாம் இடம் அப்போ பதினோராம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக சரியாக சிம்ம ராசியை பார்க்குறாரு மேஷராசியிலிருந்து அது கரெக்டாக அஞ்சாம் இடம் அஞ்சாம் போது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்களில் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் மாற்றங்கள் நல்லா தான் இருக்குது இருப்பினும் கவனம் தேவை சட்டுன்னு மாறிடப்படாது ஏன்னா அது சூரிய பகவானுடைய வீடு ஆக டக்குன்னு மாறிடப்படாது ஒரு படத்தில் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா நகைச்சுவை நடிகர் சொல்லுவார் இந்த வேலைய விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லுவார் எப்படி இத்தனை வருஷமாக வேலை செய்கிறேன் வேலையை விட்டுட்டு வரலாமா அப்படின்னு கேட்கும்போது இதை விட இங்கே பத்தாயிரரூபா இங்கே ஆயிரம் ரூபா சம்பளம் வாங்குறீங்க அங்கே பத்தாயிரரூவா சேல்ரின்னுவர் ஹடோடே பத்தாயிரரூவாவா சரி விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு வேலையை விட்டுட்டு அங்கே போயிடுவார் என்னப்பா வேலை ஒன்று கப்பல் வேலை கப்பல் வேலையா பரவாயில்லையே கப்பலில் என்னடா வேலைன்னுவர் கப்பலில் வேறு ஒன்றும் இல்லை கப்பல் பாட்டுக்கு போயின்ட்டுருக்கோம் ஆமாம் போய்ட்டுருக்கோம் எந்த பிரச்சனையும் வராது வராது வந்ததுனா நின்று இறங்கி கப்பலை தள்ளணுன்னுவர் அப்போ சம்பளம் யார் வாங்குறது நான் வாங்கிக்கிறேன் நான்வர் அந்த மாதிரி திருப்பி அதே இடத்துல திருப்பி ஆரம்பத்தில் பத்து வருஷமாக முன்னாடி சேர்ந்த சம்பளத்துக்கு திருப்பி சேருவர் அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார்னா டக்குன்னு இடத்தை மாற்றிடக்கூடாது வேலையை மாற்றக்கூடாது ஆட்களை மாற்றப்படாது ரொம்ப கவனமாக சில விஷயத்தை வீட்டை மாற்றுறது கூட கவனமாக மாற்றலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமான்னு நூறு முறை யோசித்து கொள்ள வேண்டும் சொந்த பந்தங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் வரும் இவா சப்போர்ட் பண்ணுறான்னு இவாட்ட சண்டை போட்டுறப்படாது கடைசியில் இவாளுமில்ல அவளும் இல்லைன்னு ஆகிடும் அதனால் இந்த சப்போர்ட் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பேசப்படாது கவனம் என்பது தேவை இப்போ ஏழாம் பார்வையாக அதாவது சிம்மத்தை பார்க்கும் பொழுது ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பத்தாம் பார்வையாக விருச்சிகம் எட்டாம் இடத்தை பார்க்குற ஆக்டிவேட் பண்ணி விட்டு விடுவார் அதனால ரொம்பவுமே சில நேரம் மன சங்கடங்கள் அப்பப்போ காரிய தடங்கள் எதார்த்தமாக இருந்துருக்கும் ஒரு காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே இது நடக்குமா நடக்காதாங்கிற சந்தேகம் எழுந்துருது அப்படின்னு சொன்னால் அந்த காரியத்தை நீங்களாகவே ஸ்லோ பண்ணிக்கக்கூடியதாக இருந்துட்டுருப்பேன் அதே சமயத்தில் கெட்ட மனுஷா அதாவது கெட்ட மனுஷான்னா என்ன கெட்ட வழிகள் அரசாங்கத்துக்கு எதிர்த்தது அதே மாதிரி இது வந்து நியாயம் கிடையாது இது அநியாயம் எது நியாயம் அப்படிங்கிறதுல பார்த்து செயல்படுத்துறதுக்குண்டானதாக இருக்க வேண்டும் மேலும் பார்த்துட்டேன்னா இடம் வீடு பொருள் இந்த மாதிரி சின்ன சின்னதுன்னா செகண்ட்ஸ் வாங்கினேன்னா அதனால் பழுதாகக்கூடியதாக இருக்கும் அதை திருப்பி 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 சரி பண்ணுவேன் திடீர் பண வரவுகள் உங்களுக்கு உண்டு திடீர் பணவரவுகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் யாராவது ஒருத்தர் உங்கள் கூட பேசுகிறா அப்படின்னு சொன்னால் சில பேர் ரொம்ப அப்படியே எங்கிட்ட முன்னாடி ஒரு ஸ்டாஃப் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவள் சொல்லுவா டிக்குன்னு டக்குன்னு ஃபோன் பண்ணதுக்கப்புறம் பார்த்துட்டு சார் சார்னுவா வா எனக்கு பயமாக இருக்கும் என்னதுன்னு சார் இன்றைக்கி அப்பாயின்மெண்ட் மூணு மணிக்கு சரணுவார் ஆனால் அப்பாயின்மெண்ட்டு மூணு மணிக்காமல் இவ்வளோ பதர் பதறின அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்துருக்கும் மேஷ ராசி அன்பர்களே ஆக மேஷ ராசிக்கு சனி பகவான் பதினோராம் இடத்திலிருந்து தன்னை பார்வையிடுறது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்வையிடுறது ராசிக்கு எட்டாம் இடத்தை பதினோராம் இடத்திலிருந்து பத்தாம் இடமாக பார்வையிடக்கூடிய பலாபலன்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சனிப்பெயர்ச்சியில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நாம் பார்த்துட்டோம் மேஷ ராசிக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா நன்னாக தான் இருக்குது கவனமாக இருக்கணும் ஆனால் எதையும் சாதிக்க முடியும் கவலை வேண்டாம் திறமையுள்ளவர் பயப்படாமல் செயல்படுத்தினால் வெற்றி நிச்சயம் உண்டு மேஷ ராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களே நிறைய விஷயங்களில் எடுத்த காரியங்களை முடித்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருந்துருக்கும் இருக்கும் பா 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 பாப்பா நான் பட்ட பாடு யாருக்குமே வெளியில் சொல்ல முடியாது சார் அந்த அளவுக்கு சிரமப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் துயரப்பட்டேன் துன்பப்பட்டேன் வேதனைப்பட்டேன் இத்தனையும் பட்டு இப்போ தான் எனக்கு நன்னாக இருக்கிற மாதிரி இருக்குது திடீர்னு சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்கிறா நன்னா இருக்குமா இருக்காதா சார் வெற்றியா தோல்வியா அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் தொழில் ரீதியாக சில தடுமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இதா இல்லையா அதா இதான்ற குழப்பங்கள் இருந்துருக்க கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா நிரந்தரமாக உங்களுக்கு மாற்றங்கள் எது நிலையாக நிற்கிறதோ அதை கச்சிதமாக பிடித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தொழில் ரீதியாக கூட்டு போது கவனம் என்பது தேவை இதை செய்யலாமல் செய்யப்படாதாங்கிற எண்ணங்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு ஸ்கிராப் பிஸ்னஸ் அதுமாதிரி வண்டி வாகனம் வாங்கி விற்கிறவாளுக்கு பழைய பொருட்களை விற்கக்கூடிய வாளுக்கு அதே மாதிரி இடம் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிற வாளுக்கு இது போன்ற சேல்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரக்கூடியதாக இருக்கும் ரிஷப ராசி அன்பர்களே சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சேர்க்கைங்கிறதுல கவனம் தேவை யார் கூட சேரணும் அப்படிங்கிறதுல கவனம் தேவை இவா கூட சேர்ந்துட்டியா நீயும் அப்படி தான் இருப்ப அப்படிங்கிறத சில சொல்லுவா ஆனால் பிஸ்னஸில் அப்படி பார்க்க முடியாது சார் நல்லவாகுடியும் பேசணும் எதிர்மறையானவாகுடியும் பேசணும் அதுதான் இப்படி இருந்துன்னு அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் நீங்கள் கூட சேர வேண்டானு சொல்கிறேன் சொன்னால் கேளுங்கோ இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் ராசி அன்பர்களுக்கு இதனால் பேர் கட்டுவிடுத்துனா என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் இருந்துட்டு இருக்கும் சில முக்கியஸ்தர்கள் அரசியல் ரீதியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெறுவீங்க அரசியலில் இருக்கிறவாளுக்கு புதிய பதவிகள் உண்டானதாக அமைத்து கொடுக்கும் ரிஷப ராசி அன்பர்களுக்கு ரிஷப ராசிக்கு சரியாக சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பத்தாம் இடத்துல இருந்து அழகாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்குறாரு அதாவது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சில பேர் வெளிநாடு வெளியூர்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருப்பாள் வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அதேமாரி பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப ஃபெயிலியர் ஆனவாளுக்கு சக்ஸஸ் ஆகும் லேட்டாக கிடைக்கும் ஆனால் லேட்டஸ்ட்டாக கிடைச்சிடும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சர்ஜரி எல்லாம் டாக்டர் ஃபிக்ஸ் பண்ணுவா கால் சம்மந்தமாக ஆர்த்தோ சம்மந்தமான எலும்பு சம்மந்தமாக முதுகு சம்மந்தமான பிரச்சனை இருந்துட்டுருக்கவா சரியான மருத்துவரை பார்த்து அதுக்கப்புறம் சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் உடல் ரீதியான உபாதைகளை அவருக்கு ஏற்படக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் அடுத்தது பார்த்துட்டோம்னா ராசிக்கு சனி பகவான் இருக்கிற இடத்துலேருந்து ஏழாம் பார்வை சிம்ம ராசியை பார்க்குறது ரிஷபத்திலிருந்து நாலாம் இடம் நாலாம் இடம் பார்த்து விட்டேன் அப்படின்னா இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் சில பேர் சார் இந்த இடம் சென்னைக்கு மிக அருகாமையில் இது ரொம்ப பக்கம் சார் இதுதான் இங்கே இந்த இடத்துல தான் இது வரப்போகிறது அது வரப்போகிறதுன்னு சொல்லிவிட்டு கஸ் கடைசியில் அந்த இடத்த வாங்கி இடத்தையே நம்ம மறந்துடுறோம் சார் போன வாட்டி வந்து பார்த்தோம் ஏதோ இதெல்லாம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸிங்கெல்லாம் இப்போ ஒன்றுத்தையும் காணமேங்கிற மாதிரி அதனால் பணத்தை கவனமாக முதலீடு பண்ணணும் யாரோ சொன்னால் இதை சொன்னால் அதை சொன்னான்னு சேர்த்துட்டு நம்ம வந்து பண்ணப்படாது ஒன்று அஞ்சு ஆக்கிறேன் அன்னை அஞ்சை நூறு ஆக்கிறேன் நூறு ஆயிரம் ஆக்கிறேன் ஆயிரம் பத்தாயிரம் ஆக்குறேன்னு சொல்கிற வாட்டை ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படி எனக்கு தேவையே இல்லை பேங்க்கில் போட்டு என்ன இன்ட்ரெஸ்ட் வந்தால் போதுங்கிற சொல்லணும் தாயாருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை எனக்கு எங்கேயோ ஒரு இடம் இருக்குது சார் அந்த இடத்த நம்ம வந்து எப்போவுமே அடிக்கடி போய் பார்த்துக்கணும் அந்த இடத்த விற்கும் போதோ வாங்கும் போதோ பார்த்துக்கணும் அதே மாதிரி ஒரு இடத்த வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய சில ப்ளஸ் அண்ட் மைனஸை தெரிஞ்சு உண்டு அதுக்கப்புறம் அந்த இடத்த வாங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் இது சனி பகவான் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்கும்போது ரிஷபத்துக்கு இருக்கிற பலன் அது விச்சிகத்தை பார்க்குறார் அவர் ரிஷபத்திலிருந்து ஏழாம் இடம் அப்படி இருக்கும் பொழுது திருமணம் எதிர்பார்த்தவாளுக்கு கண்டிப்பாக திருமணமாகும் அதே மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆனாலும் ஒற்றுமையாக பயணம் பண்ணுவேன் மனைவி பேரில் இதை ஆரம்பிக்கிறேன் மனைவி பேரில் இந்த தொழில் போடலான்ட்டு இருக்கேன் சார் அவள் பேரில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிக்கலான்ட்டு இருக்கேன் சார் அவள் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்கிறேன் இல்லை ஏன் கம்பெனியில் அவளை சேர்த்தலான்ட்டு இருக்கேன் இது போன்ற விஷயங்கள் நடைபெறும் இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு குழந்தை வரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் மற்றவர்கள் மூலமாக நல்லது கெட்டது ரெண்டும் மாறி மாறி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ரிஷப ராசி அன்பர்களே மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே மிதுனத்துக்கு சனி பகவான் இப்போது அஷ்டம சனியிலிருந்து வந்துடுறார் அப்பா 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 பெரிய வரப்பிரசாதம் சார் சக்சஸ் சார் ஏன்னா அஷ்டமசனி காலகட்டத்தில் காலகன்னு நீங்கள் சொன்னேன் படாத பாடுபடுத்தி எடுத்துருது இப்போது மனசுக்கு நிம்மதி சார் நான் ஜெயிச்சுருவேன் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணிடுவேன் கவலைப்பட வேண்டாம் உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு பெரிய நூறு கிலோ ஐம்பது கிலோ இரநூறு கிலோ முந்நூறு கிலோ எடுத்து கீழே வச்ச மாதிரி இருந்துருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மிதுனத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் வர தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரங்களில் கவனம் தேவை ஆனால் செரிபடி உங்களுக்கு முடியும் கவலைப்பட வேண்டியது கிடையாது சில பேர் இந்த பித்ரு தோஷங்கள்லாம் வச்சுன்னு அதற்குண்டான ஹோம கைங்கரியங்களை காஷி கயா அலகாபாத் ரா ராமேஸ்வரத்தில் போய் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் அடுத்தது மிதுன ராசி அன்பர்களுக்கு மேலே படிக்கணும் பெண்கள் ஆண்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூலியம் உண்டு அரியர்லாம் இருக்கிறவா சற்று கவனமாக பார்த்து டக்கு 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 டக்குன்னு அதை முடிச்சுட்றது நல்ல பலன்களை கொடுக்கும் அக்கௌண்ட் சம்மந்தமாக ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா சில இரும்பு சம்மந்தமாக மோட்டார் சம்மந்தமான ரிசர்ச் எல்லாம் எடுத்து பண்ணின்னு இருக்கிறவளுக்கு ரிசர்ச் எஜுகேஷன் பிஎஸ்டி பிடி படிச்சுன்னு இருக்கிறவளுக்கு அனுகூலியமாக இருக்கும் சயின்டிஸ்ட்டுக்கு நன்னா இருந்துருக்கும் அதேபோன்று வழக்கறிஞர்களாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தரும் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நினச்ச விஷயங்கள் அமோகமாக ரெண்டரை வருஷங்கள் உண்டு சில யதார்த்த தடங்கள் அப்பப்போ வரும் அதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம் எந்த அளவுக்கு டவுன் ஆனமோ யாரெல்லாம் கிண்டல் கேலி பேசினாலோ அவள் முன்னாடி நின்று ஜெயித்து வெற்றி அடைந்து காண்பிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் இருந்துகிட்டு அப்பப்போ பயம் இருக்கும் ஆரோக்கிய சம்பந்தமாக ஆயுள் சம்பந்தமான பயங்கள் இருக்கும் சார் இந்த நோய் வந்துடுத்தா அந்த நோய் வந்துடுத்தான்ற பயம் இருக்கும் பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஃபினான்ஷியலாக சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டது கூட மாறிடும் ஆனால் மாறிடும்னா அதற்கு உண்டான முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புன்னு சொல்லுவா கண்டிப்பாக வெற்றி இருக்கும் அரசியலில் இருந்துட்டுருக்குறவா அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கவா அப்பா செய்த தொழிலையே தானும் எடுத்து செய்யக்கூடியவா மேலே படிச்சுட்டே வேலைக்கு போயின்னு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு ஊர் பிறந்த ஊர் வேற வளர்ந்த ஊர் வேற வெளியூரில் வேலை செய்யக்கூடிய மிதுனராசி அன்பர்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் ஆசிரியர் பெருமக்களாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கிறவங்க காலேஜில் பணியாற்றின்னு இருக்கிற டியூஷன் சென்டர் அகாடமி பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்குறவாளுக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் மலைக்கோயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா அதுமாரி கோயில் அர்ச்சகராக இருந்துட்டுருக்கிறவங்க அதே போன்று கோயில் ட்ரஸ்டியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயத்தை ரெண்டு பக்கம் பேசுகிறா அதாவது இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நடுவில் இருந்து இவா ரெண்டு பேரை கனெக்ட் பண்ணி விட்றா பிஸ்னஸ் கனெக்ட் பண்ணி விடுறான்னு வச்சுக்கோங்களேன் இவா ரெண்டு பேர் தொடர்பில் வந்துடுவா உங்களை விட்டு விடுவாள் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவளுக்கு பிஸ்னஸும் நன்னாக இருக்கும் ஒன்றும் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது அதே போன்று பார்த்துட்டோம்னா மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வர ஒவ்வொரு ஸ்டெப்பையும் தாண்டி வரக்கூடியதாக இருக்கும் இது ஒம்பதாம் இடத்துல சனி பகவான் வந்தால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் இரண்டரை வருஷம் சனீஸ்வரர் அடுத்து மேஷராசியை பார்க்குறார் இல்லையா மூன்றாம் பார்வையா மிதுனத்துக்கு அது பதினோராம் இடம் அது ஒரு பெரிய ப்ளஸ் இருந்துருக்கு நினச்ச காரியத்தை நிச்சயமாக நிகழ்த்தக்கூடியதாக இருந்துருக்கும் சகோதர சகோதரிகள் இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு அவர்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள்னா நீங்கள் போய் சட்டுன்னு கூட இருந்து பார்க்கக்கூடியதாக இருந்துருப்பேன் இல்லை மருத்துவ செலவுக்காக பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டோம்னா நினச்ச விஷயங்கள் நிதானமாக நடந்தாலும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுவீங்க சனி பகவான் ஏழாம் பார்வையாக சிம்மத்தை பார்க்குறார் அந்த சிம்மத்தை பார்க்கும் பொழுது மிதுனத்துக்கு மூன்றாம் இடம் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன் சிறு சிறு பிரயாணங்களை எடுத்து மேற்கொள்ளக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் எழுத்து பூர்வமாக யார்ட்டையும் கொடுக்கும்போது கவனம் தேவை ஃபோனில் பேசும்பொழுது மேல் அதிகாரிகளை பற்றியோ கூட இருக்கிறவா பற்றியோ மற்றவர்களை பற்றி பேசும் பொழுது கவனம் என்பது தேவை யதார்த்தமாக பேசுகிறப்படாது ஆக இதை மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்துட்டால் போதும் அடுத்தது சனீஸ்வர பகவான் பத்தாம் பார்வையாக பா விருச்சிகத்தை பார்வையிடும் பொழுது அது மிதுன ராசியிலிருந்து ஆறாம் இடமாக இருக்குது அப்போது நினச்ச காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி உண்டு மறைமுக எதிரிகள் ஃபாமாவா முன்னாடி ஒன்று பேசுவாங்க பின்னாடி போய் அப்படியே வேறு ஒன்று பேசக்கூடிய வாய்ப்புகள் சார் நீங்கள் தான் சார் எல்லாமே கரெக்டாக சொன்னேன் சார் உண்மை சார் இப்படி சொல்கிறவாலை நம்பவே கூடாது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் உங்களை பெருமை பேசக்கூடியவா பின்னாடி போய் சிறுமை பேசிட்டு வந்துடுவா அதனால் அதில் விஷயத்தில் கவனம் என்பது தேவை பெரிய ஆட்களை சாதாரண விஷயங்களுக்கு கொண்டு போய் சந்திக்க விடுறதுல கவனம் என்பது தேவை ஆறாம் இடத்தில் அதாவது சனி பகவானுடைய பார்வை பிறங்காட்டி வேலை இல்லாத இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கும் நினச்ச வேலைகள் கடன் நிச்சயமாக கிடைக்கும் கடன் வீட்டு கடன் ஹவுசிங் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு வெஹிக்கல் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு அதே போன்று பார்த்துட்டு பிஸ்னஸ் லோன் எதிர்பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக அந்த லோன் க்ரெடிட் ஆகும் க்ரெடிட் கார்டு வாங்குறவங்களுக்கும் அதே மாதிரி இதெல்லாம் ஓகே தான் ஆனால் பணத்தை மறந்துவிட்டேல்னா அதை கட்டுறதுக்கு மறந்துவிட்டேன்னா அதுவே ஆபத்தாகவும் மாறும் அதனால் இந்த விஷயங்களில் கவனம் என்பது தேவை எலும்பு சம்மந்தமாக கை கால் முதுகு சம்மந்தமான உபாதை இருக்கிறவா கவனமாக இருந்துட்டுருக்கோம் இல்லைனா அடிக்கடி ஆர்த்தோடாக்டரையும் அடுத்தது பார்த்துட்டா நம்ம ரெகுலராக பார்த்துட்டோம்னா ஃபிசியோதெரபிஸ்டையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு நினச்ச காரியங்கள் வெற்றி உண்டு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு நல்ல காரியங்கள் நடக்கும் அஷ்டம சனியிலிருந்து படா படுத்தினது போய் மனசில் ஒரு நிம்மதியான சூழ்நிலைகள் மாறி வரும் கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பயிற்சி கடகம் ராசி அன்பர்களே கடக ராசிக்கு சார் எல்லாரும் சொல்கிறத கேட்டால் கொஞ்சம் படபடம் தான் இருந்துட்டுருக்கு மிதுனத்துக்கு முடிஞ்சது கடகத்துக்கு வேற அஷ்டமசனி வரப்போகிறது எஸ் அஷ்டம சனிக்காலே கஷ்ட காலகன்னு சொல்லுவார் கவனம் என்பது தேவை சனீஸ்வரர் இருக்கும் பொழுது கஷ்டப்படுத்துவர் போகும் பொழுது நல்லதை கொடுப்பார் அப்ப இருக்கும் பொழுது அனுபவ பாடங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த காலகட்டத்தில் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கையில் காசு கூடாது காணாமல் போகலாம் அல்லது யாராவது எங்கேயாவது மறந்து வைக்கலாம் அல்லது வச்சிருப்பேல் இல்லை எங்கேயாவது வச்சிருப்பேல் இங்கே தேடின்ட்டு இருக்கலாம் நம்ம வீட்லேயே ஏற்படும் இல்லையா இங்கே தான் சாவி வச்சுருங்க கடைசியில் நைட்டு பேக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்டுருப்போம் இங்கே தான் வச்சா இங்கே தான் வச்சானா கடைசியில் இல்லைங்க வைக்கலைங்க இல்லை வச்சால் எனக்கு தெரியும் நீங்கள் தானே கடைசியாக போட்டுனா மற்ற வாழை சொல்லிவிடுவோம் ஸோ அந்த மாதிரி சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வந்துட்டுருக்கலாம் அஷ்டமசனி காலகட்டத்தில் சில விஷயங்கள்லாம் இவா ஒன்று சொல்கிறா வா ஒன்று சொல்கிறான்னு சொல்லிவிட்டு மனசில் போட்டு குழப்பங்கள் அடைஞ்சு யாரோ எனக்கு என்னமோ பண்ணிவிட்டால் ஆளாட்ருக்கு அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு மற்றபடி எல்லாத்தையும் ஜெயித்து வரக்கூடியதாக இருக்கும் கஷ்டத்துலேயும் நீங்கள் இனிமேல் தைரியமாக இருப்பீர் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணின்னுருக்குறோம் ஒன்று இல்லைனாலும் இன்னும் இன்னும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாடு போனோம் நினச்சின்னு இருக்கிற அளவுக்கு அனுகூலிலையும் கையில் காசே இல்லை வீடு கட்டுவேன்னா கண்டிப்பாக உண்டான விஷயங்கள் என்ன இந்த மாதிரி ஒரு லோடு கொடுத்து அதற்காக சில நேரங்களில் மன யோசனைகள் பண்ண விடுவார் அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் கம்மிட்மெண்ட்ஸை உருவாக்கி விட்டு அதற்கு செயல்படுத்திட்டேன்னா உங்களுக்கு அந்த பாதகங்கள் குறைஞ்சிடும் அடுத்தது கல்யாணம் எதிர்பார்க்குறவளுக்கு கல்யாண காரியங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும் அஷ்டம சனி காலத்தில் பண விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மனைவி அல்லது அம்மா அல்லது குழந்தை பேரில் டெபாசிட் போட்டுக்கிறது நல்லது சில பேர் இந்த விற்கிற பழக்கங்கள் இருக்கிறவா தே ட டக்கு டக்குன்னு எல்லா பொருட்களையும் விற்கிறப்படாது அதில் கவனம் என்பது தேவை பெரிய வீடாக இருக்குது சார் இது வேண்டாம் சார் பேசாமல் ஒரு இதை விட ஸ்மால் சைஸ் டூ பெட்ரூம் அல்லது சின்ன ஒரு இடங்களாக நம்ம பண்ணிக்கலாமா சௌரியந்தான் ஏன்னா அஷ்டமசனி காலகட்டத்தில் இந்த மாதிரி யோசனைகள்லாம் யதார்த்தமாக வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு நிறைய விஷயம் கடனுக்காக பிறர் கடன் வாங்குறான்னு சொல்லி கையெழுத்து போடுறது பிறருக்காக ஜாமீன் போடுறது பிறருக்காக பிரச்சனைகளில் கலந்து கொள்வது பிறருக்காக சில விஷயங்கள்ல போய் நிற்கிறத தவிர்த்து கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் ஒன்றுக்கு நூறு முறை பெரியவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை கடைபிடித்தால் விசேஷமாக இருக்கும் தொழில் மாற்றங்கள் அதாவது எட்டாம் இடத்திலிருந்து மூணாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கிறார் தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் நிறையா பேர் தொழிலையே மாற்றிவிடுவார் இது வேண்டாம் சார் வேறு எதாவது பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள் திருப்பியும் கொஞ்ச நாள் கழிச்சு அஷ்டமசனி முடிஞ்சோன்னா அதே தொழிலே பத்து மடங்கு பெருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அஷ்டம சனி காலகட்டத்திலிருந்து மூணாம் பார்வையாக மேஷராசியை தொழில் ஸ்தானத்தை பார்க்கக்கூடியங்காட்டி எனக்கு எல்லாம் பேர் கட்டு கொடுத்தோன்னு தானாகவே நினச்சப்பா ஒன்றும் கிடையாது கவலையே பட வேண்டாம் இன்னொன்று பார்த்துட்டேன்னா தொழில் ரீதியா யார் காசு எடுக்கிறா யாரு என்ன எப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் பண விவகாரங்களில் கவனம் எடுத்து பார்த்துக்கணும் சேர்க்கையில் சற்று கவனம் என்பது தேவை இவா கூட பேசலாமா வேண்டாமா சேரலாமா வேண்டாமாங்கிறத ஒன்றுக்கு நூறு முறை யோசித்து பார்த்து பேசுறது நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் இன்ற இந்த காலகட்டத்தில் கடகராசி அன்பர்களுக்கு அதே போன்று ஏழாம் பார்வையாக சனி பகவான் சிம்ம ராசி கடகத்திலிருந்து ரெண்டாம் இடம் பண வரவு குடும்பத்தில் பேச்சில் சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா இவருக்கு எப்போ பார்த்தாலும் கோவம் வந்துகிட்டே இருக்குது முந்தி இந்த கோபம் கிடையாது இப்போ கோபம் வந்துகிட்டே இருக்குன்னு மனைவி கணவர் பேர்லேயும் கணவர் மனைவி பேர்லேயும் சில விஷயங்களை சொல்லுவாள் வேலை வாய்ப்புனால பிரிஞ்சு இருக்கிறவா இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இருந்துன்னு இருக்கிறவா என்னடா இப்படி பிரிஞ்சுட்டே இருக்கோமே குடும்பத்தில் ஒவ்வொருத்தர் செதறி கண்ணாடி செதறின மாதிரி நாலஞ்சு இடத்துல இருக்கோமேங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருந்துருக்கும் கவலைப்பட வேண்டாம் எல்லாமே சௌக்கியமாக முடியும் இந்த அஷ்டமசினி காலக்கட்டத்தில் அப்படி தான் இருக்கும் அதை பற்றி யோசிக்க வேண்டியது அவசியம் இல்லை பண விவகாரங்களில் கவனம் தேவை மற்றபடி சேமிப்பெல்லாம் இருக்கும் சார் ஃபுல்லாக காலி பண்ணிவிடுமா ஜோப காளிபுணுடான சேமிப்பு அப்படியே இருந்துன்னு இருக்கும் அதை பற்றிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராசியை சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறார் அது கடகராசியிலிருந்து கரெக்டாக அஞ்சாம் இடம் இடமாற்றம் பண்ணும் பொழுது சற்று கணம் கவனம் என்பது தேவை டக்குன்னு மற்றவா சொன்னால் இவா சொன்னால் அவா சொன்னான்னு சொல்லிவிட்டு இடமாற்றத்தை செய்திடப்படாது சொந்த பந்தங்களை சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா நம்ம கவனிக்காமல் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவாளுக்கு கண்டிப்பாக உண்டு படாத பாடு அவளுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டேன்னா அவள் மருத்துவ ரீதியாக போகும்பொழுது பாதி உடம்பு கொஞ்சம் சிரமப்படும் ஆக கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டோம்னா குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறக்கூடியதாக இருக்கும் கடக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்னா அஷ்டம சனி பயிற்சியில் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் ஆனால் சோதனை பண்ணி நடக்கும் ஒரு பெரிய ஆளை சந்திக்க பொருள் ஒரு விவி விவிஐபிஎஸ் சந்திக்க பொருள்னு வைங்கோ என்ன பண்ணுவா முதல் கட்ட பாதுகாப்பு ரெண்டாவது கட்ட பாதுகாப்பு மூணாவது கட்ட பாது எட்டு அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவா எட்டு அடுக்கில் ஏன்பா இவ்வளோ பாதுகாப்பாப்பா அதான் அந்த இடத்துலையே பாதுகாப்பு பார்த்தாச்சு அப்புறம் என்ன அப்படின்னு யோசிப்பா நீங்கள் திருப்பதிக்கு போகும்போது பார்த்துட்டால்னா ஃபஸ்ட்டு செக்யூரிட்டி செக் செகண்ட் செக்யூரிட்டி செக் மூணாவது செக்யூரிட்டி செக்கு நாலாவது செக்யூரிட்டி செக்குன்னு நடக்கும் சுவாமியை போய் தரிசனம் பண்ணும்போது நம்மக்கிட்ட எதுவுமே இருக்காது இருந்தாலும் செக் பண்ணி அனுப்புறது பார்க்கலாம் சில பேர் எலக்ட்ரானிக் வாட்சை கட்டிட்டு வந்துவா போய் அங்கே போய் திருப்பி வச்சுட்டு வாணுவா சார் இல்லை சார் வாட்ச் வச்சுட்டு வாணுவா அப்போ அந்த மாதிரி தான் அஷ்டமசனி என்ன பண்ணணும் இங்கேயும் அங்கேயும் அப்பப்போ அழகழிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் தெரிந்தவாளே சில நேரம் உதவி பண்ண மாட்டேன் அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகுது மற்றபடி ஒன்றும் கிடையாது அஷ்டம சனி காலகட்டத்தில் ஒரு அனுபவத்தை ரொம்ப அழகாக கொடுப்பார் வெற்றியாயிடும் கவல வேண்டாம் கடக ராசி அன்பர்களே சிம்மம் சிம்ம ராசி அன்பர்களே சில விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்தது நடக்கக்கூடியதாக இருக்கும் நிறைய காரியங்கள் சொன்னனா இல்லையா கரெக்டாக நடந்ததா இல்லையாங்கிற மாதிரி நிறைய விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் சில காரியங்கள் எதிர்பார்த்த ஒரு நபரை அப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நபரை என்ன பண்ணுவார்னா ஸ்லோவாக இருப்பேன் சே அது நம்ம பார்த்து ஆளை போட்ட கடைசியில் இவர் ஸ்லோவாக இருந்துட்டுருக்காரு நம்ம எதிர்பார்த்த இன்புட் நம்ம இன்னும் வேகமாக அந்த காரியத்தில் நடக்கிறதுலையேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் திருமண காரியங்கள் கூடி வரும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம் யதார்த்தமாக மனசுக்குள்ள ஒரு விதமான கலக்கங்கள் பயங்கள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கக்கூடியதாக இருக்கும் இந்த சனி பெயர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றை ஏழாம் இடத்துல இருக்கார் ஆயுள் ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக சில பேர் இதை சொல்லி அதை சொல்லும்போது மற்றவா கூட நம்மளை கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற எண்ணங்கள் அப்பப்போ மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்துக்கலாம் இறைவன் இருக்கார் எதையும் காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பார்ட்னர்ஷிப்பில் கவனமாக இருக்கணும் திருமணம் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும் இரண்டாவது புத்திரபாகியங்கள் வாளுக்கு நன்னா இருக்கும் சனி பகவான் ஸ்ட்ராங்காக இருக்கார் கவலைப்பட வேண்டாம் ஒரு வேளை பிஸ்னஸ் பார்ட்னர் இருந்துருக்காள் நம்ம பிஸ்னஸை கவனிக்காமல் இருந்துட்டால் அவள் நன்னா சம்பாதிச்சுடுவா அவள் நல்லா சம்பாதிச்சுடுவா வீடு கட்டினோம் அப்படின்னு சொன்னால் இன்ஜினியர் நான் அதற்குண்டான ரேட்டெல்லாம் கரெக்டாக சொல்லி அதுக்கப்புறம் பார்த்துட்டு வரேன்னா இன்னும் 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 ஏன்னா வீடு கட்டும்போது போது ஆசை வந்துடும் பாருங்கள் இன்னும் பெருசாக்கினா என்ன இது காஸ்ட்லியான பொருட்கள் இது நூறுரூவா இது நூற்றி நாற்பத்தி அஞ்சு இது நூற்றி எழுபத்தஞ்சு பெருசா நூற்றி எழுபத்தஞ்சா போட்டுடலாமா இப்படி ஒரு உதாரண பைசா நம்ம யோசிச்சுட்ருக்கும்போது செலவு எங்கேயோ போயிடும்னு சொல்லுவாங்க இந்த அனுபவங்கள்லாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் குழந்தை வரம் இரண்டாவது குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு அனுகூலியம் உண்டு மற்றவர்கள் மூலமாக காரியம் நமக்கும் நம்ம மூலமாக மற்றவங்களுக்கும் காரியம் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டுனா மற்றவர்கள் ஒரு கிளைண்ட்டை சந்திக்க போறா ஒரு சேல்ஸ்லையோ இல்லை ஒரு ஏஜென்சிலையோ அல்லது ஒரு பிஸ்னஸ்லேயோ ஒரு கிளைண்ட்டை சந்திக்க போகிறாள் அந்த கிளைண்ட் நம்ம ஒன்று சொல்லுவோம் அவள் ஆப்போசிட்டாக ஒரு விஷயத்த சொல்லும்போதுப்பா இப்பா நம்மளை விட நிறையா தெரிஞ்சிருக்காளே அப்போ இன்னி கொஞ்சம் படிச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லி அதற்குண்டான விஷயங்களை நீங்களே அனுபவப்பட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிச்சுடுவேன் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி உங்களுக்கு தெரிந்த புரிந்த அதே போன்று உங்ககிட்ட நன்னாக பழகக்கூடிய பால்டிக்ஸில் இருக்கிறவாளுடைய ஒரு 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 நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இதை ஏற்படுத்தி கொடுக்கும் சில நேரம் மற்றவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும் அஸ்ட்ராலஜி பார்க்கறது யாராவது ரொம்ப டெக்னிக்கலாக பேசுனாலும் அவாளை உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிடும் இதெல்லாம் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையாகவே இருந்துன்னு இருக்கும் ஒருத்தரை அறிமுகப்படுத்தி கொடுத்து இன்னொருத்தரை இன்னொரு அறிமுகப்படுத்தி இன்னொருத்தர் இன்னொரு அறிமு இப்படி அறிமுகங்கள் ஜாஸ்தியாக கூடியதாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி ஏழாம் இடத்திலிருந்து மூணாம் பார்வையாக சனி பகவான் மேஷராசியை பார்க்கும்போது மேஷராசி ஒன்பதாம் இடம் உங்களுக்குமே அரசியல் மேலே ஒரு ஆர்வம் வந்துடும் நான் பேசாமல் அரசியலுக்கு போகலாமா நான் பேசாமல் இதில் ஜாயின் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ இருந்துன்றிருக்கும் கூட இருக்கிறவா உங்களை சேர்த்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை போய் சேர்த்து விட்டுடுவோம் அதில் ஒரு ஒரு விதமான ஒரு ஆர்வங்கள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் அதே மாதிரி மலைக்கோயிலில் போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுறது விசேஷமான இடங்களுக்கு போயிட்டு வருது ஹில்ஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு வருது இப்போ ஊட்டி கொடைக்கானல் அல்லது பார்த்துட்டேன்னா மணால் இந்த மாதிரி ஒரு ஹில்ஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒரு வெக்கேஷன் போயிட்டு வருது ஒரு தெய்வீகமாக ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பு போயிட்டு வருது ஹிமாலயாஸ் போயிட்டு வருது மௌண்டெயின்கெலாம் போயிட்டு வரது அந்த மௌண்ட் எல்லாம் பண்ணிட்டு வருது அதே மாதிரி பைக் ரைட்ரா இருந்துருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாகசங்கள்லாம் எடுத்து பண்ணக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் பாரு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும் புதிய ஏதாவது உடல் உபாதைகள் அப்படின்னு கணிக்கும் பொழுது ஐயோ அப்பாவுக்கு பிடிவந்துருத்த பிடிவந்துருத்தன்ற சில எண்ணங்கள் இருக்கும் மேல் படிப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் டாக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிறவா அனுகூலியம் இருக்கும் பா பையனையும் டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன் அதுமாதிரி குடும்பத்தில் யாராவது படிக்கிறா அப்படின்னா நிச்சயமாக இருக்கும் மூத்த சகோதர சகோதரர்கள் அவளுக்கு ஏதேனும் நல்ல காரியங்கள்னால் நீங்கள் உதவி செய்யக்கூடியதாக இருக்கும் மேலே பிஹெச்டி பிடி படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைக்கு மூணாவது மண்ஷாலை இழுத்து பேசுகிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அடுத்து ஏழாம் பார்வையாக உங்கள் பார் உங்கள் ராசியவே பார்க்குற அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இருக்குது ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது ஒரு சமயம் பார்த்துட்டா தைரியம் ஜாஸ்தியாக வரும் பயங்கரமான தைரியம் வந்துடும் ஒரு சமயம் பார்த்துட்டிங்கன்னா யதார்த்த பயம் வரும் ஸோ இந்த விஷயங்களில் கவனம் என்பது தேவை ஆக தைரியமும் இருக்கும் பயமும் கலந்திருக்கும் இந்த சிம்ம ராசி ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது இது நிரந்தரம் இல்லையோ அப்படிங்கிற எண்ணங்கள் அப்பப்போ மனசில் வந்து போயின்னு அடுத்தது பார்த்துட்டேன்னா பத்தாம் பார்வையாக சனீஸ்வர பகவான் ராசியை பார்க்குற சிம்மத்தில் இருந்து கன்னி துலாம் விருச்சிகம் நாலாம் இடம் இப்படி நாலாம் இடமாங்கிறக்கங்காட்டி இந்த நாலாம் இடம் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணின்னு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் உண்டு அதே சமயத்தில் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் சில விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பூர்வீக சொத்து சம்பந்தமான விவகாரம் இருக்கிற உட்காந்து பேசுவாள் பெரிய பெரிய விஷயங்களில் மற்றவா பேரில் ஏதாவது ஆரம்பிக்கலாங்கிற எண்ணங்கள் வரும் பணம் சேர்க்கை உண்டு இடம் வாங்கும் பொழுது கவனம் என்பது தேவை லீகல்லாம் பார்த்துட்டு வாங்கணும் விற்கும் பொழுது சில பேர்ட்டை அட்வான்ஸ் வாங்கிட்டால் மீதியை கையெழுத்து போட்டு கொடுத்துருவா அப்புறம் கொடுப்பா ஆஹ் இதை கொடுக்கவே பட்டன் இரவல் வாங்கப்படாது கொடுக்கப்படாது இது சிம்ம ராசி அன்பர்களுக்கு நினைச்ச காரியங்கள் வெற்றி உண்டு இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசி அன்பர்களே சனிப்பயிற்சியில கந்தி கன்னி ராசி நேர்களே நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் உண்டு ஆறாம் இடத்துல சனி பகவான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவா ஆனா அர்த்த மறைவு ஸ்தானம் தான் அர்த்த மறைவு ஸ்தானம் போது இந்த காலகட்டத்தில் நினச்ச விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் சனீஸ்வரர் கெட்டவரா அப்படி இல்லை இல்லை நடக்கும் பொழுது கெட்டவரா தோணுவார் அவர் நல்லவர் தான் நடக்கும் பொழுது கெட்டதாக தோணும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும் அப்பப்போ அசதி வந்துவிடும் வேலையில் ஒரு சுணக்கம் வரும் என்னடா இது நம்ம கூடவே நம்ம பொறுப்புலேயே நம்ம கூடவே இன்னொருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது சே இத்தனை நாள் நம்மளுக்கு வேல்யூவாக இருந்துன்றது இப்போ என்ன இப்படி இருக்கா இருந்தாலும் அவள் சொல்லும்போது சே உங்களுக்கு தாங்க எல்லாம் உங்களை மாதிரி அவள் வருவாளான்னு உங்கள்கிட்ட சொல்லுவாள் அவாட்டை போய் ஆக்சுவலாக இவள் பண்ணுறா இருந்தாலும் அந்தளவுக்கு நாலேஜ் இல்லை இல்லைன்னு அப்போ ரெண்டு பக்கமே ட்விஸ்ட் பண்ணக்கூடிய தன்மைகள் வேலைவாய்ப்பு இடத்துல ஏற்படும் இது அழகாக நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அவளும் புரியறதுக்காகத்தான் இதை பண்ணுறாங்கிறதையும் தெரியும் இருப்பினும் நமக்கு நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொண்டு ஒவ்வொரு விஷயங்களாக முன்னேறி வருவது கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது சில ஆட்களுடைய பேசுறது பழகிறது இந்த பழகிற விஷயங்களில் கவனம் என்பது தேவை நட்பு பாராட்டும் பொழுது சற்று கவனம் என்பது தேவை வேலை வாய்ப்பில் கண்டிப்பாக ஒரு நல்லது கூடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் பிறர் கடன் வாங்குகிறான்னு நீங்கள் கையெழுத்து போடும் பொழுது கவனம் என்பது தேவை அதே சமயத்தில் சத்ருக்கள் முன்னாடி ஒன்று பேசுவாள் முன்னாடி பாராட்டுவா அஜோச்சோச்சோ ரொம்ப தங்கமான மனுஷா இவாளுக்கு தாங்க திறமை இருக்குது அப்படியே பின்னாடி போய் எங்கெங்கே திறமை முன்னாடி வா முன்னாடி பாராட்டி தானே ஆகணுங்க வேறு என்னத்தை பண்ணுறது சொல்லுங்க பார்க்கலாம் இப்படி அப்படியே மாற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துன்னு அதே மாதிரி ருண ரோக சத்ருனா ரோகம் உடம்புல வந்து ஒரு உபாதை இருக்கும் பொழுது செயின் லிங்க் தான உடம்பு ஸோ இந்த சரியாக கவனிக்கலைன்னா அடுத்த ப்ராப்ளம் அதை சரியாக கவனிக்கலாம் அடுத்த ப்ராப்ளங்கள் இருக்கும் அதனால் நேரத்துக்கு தூங்குறது குட் ஸ்லீப் அதே மாதிரி நேரத்துக்கு நம்ம வந்து எந்திரிக்கிறது அதாவது கரெக்டாக அந்த டயத்தை வேக்கப் பண்ணணும் அடுத்தது பார்த்துட்டேன்னா ரெஸ்ட்டு நல்லா எடுத்துக்கணும் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நல்ல யோகா நிறையா யோகா பண்ணணும் நிறைய ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சிகள் பண்ணணும் அதே போன்று ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் ஃபுட்டு நல்ல நியூட்ரிஷியன் ஃபுட்டாக சாப்பிட்ணும் உடம்புக்கு வந்து ஆரோக்கியமான ஃபுட்டை எடுத்துக்கிறது நல்ல பலன்கள் கொடுக்கும் இதெல்லாம் இருந்துடுத்து அப்படின்னு சொன்னால் ஆறாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு பலமுள்ளதாக அமைத்து கொடுக்கும் இல்லைன்னா நமக்கு இருக்கிற நோய் என்னவோ அதை வந்து உபாதப்படுத்துவர் ஆறில் கால் சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ பிறந்திடும் கால் கை வலி வயசானவா சற்று கவனம் என்பது தேவை அதே போன்று பார்த்துட்டோம்னா சனீஸ்வர பகவான் கரெக்டாக ஆறாம் இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கார் வேலை வாய்ப்பு உங்களுக்கு ஸ்திரம் பண்ணி கொடுத்துருவார் கவலையே பட வேண்டாம் இப்போ மாற்றம் ஏதாவது பண்ணிட்டேன்னா அந்த மாற்றம் பண்ணுற இடத்துல ஸ்திரம் பண்ணி கொடுத்துருவார் அதில் எந்த விதமான கவலை வேண்டாம் ஹவுசிங் லோன் எதிர்பார்த்தவங்க பர்ஸ்னல் லோன் எதிர்பார்த்தவங்க பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூலியம் கிடைக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் ஆட்களே அமையலைன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு புதிய ஆட்கள் அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது சம்பளம் என்னப்பா சார் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது தாங்க சார் என்னடா அது இதே விஷயத்துக்கு இதே வேலைக்கு சம்பளத்தை கேட்டு என்னப்பானா பத்து ரூபா ஜாஸ்தியாக கொடுங்கன்னு சொன்னது போய் இப்போ இப்படி அமைஞ்சிருக்காளே பெரிய விஷயமாச்சே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது மூணாம் பார்வையாக சனி பகவான் மேஷராசியை பார்க்குறார் உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் இடம் அந்த ராசிங்க போட்டு அப்பப்போ பயம் இருக்கும் இருது நிரந்தரம் இல்லையோ அது நிரந்தரம் இல்லையோ அப்படிங்கிற பயம் மறைமுக எதிரி இருந்தால் சரி அவாக்கிட்ட கேட்க போய் அது நேர்முக எதிரியாக மாறிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வம்பு வழக்கு பிரச்சனைகளுக்கு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது ஆனால் ஏப்ரல் மாதத்துக்கு மேலே அந்த இடத்துல குரு பகவான் வரார் அந்த குரு பகவான் வரும்போது பிரச்சனைகள் சால்வாகும் சில விஷயங்கள் அப்படியே ரிலேட்டடாக அப்படியே போயின்னு இருக்கும் அதனால எட்டாம் இடம் இருக்கங்காட்டி சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனம் என்பது தேவை ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ரொம்ப நாளாக மருத்துவர் இந்த சர்ஜரிக்காக சரி மருத்துவர் இதுக்காக சரி காரும்போது அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் டேக் கேர் பண்ணின்ட்டு இருந்துக்கணும் அவர் சொல்லக்கூடிய சில காரியங்களை ஃபாலோ பண்ணுறது நல்லது எட்டாம் இடம் தைரியம் அதே சமயத்தில் எட்டாம் இடம் சில திடீர் விஷயங்கள் வாகனத்தில் இருட்டு நேரத்தில் போகப்படாது வேகமாக போகப்படாது அதே மாதிரி பெரியவங்க சொல்கிறத விஷயத்தை கடைபிடிக்கணும் சில பேர் சில அறிவுரை பண்ணுவாள் அதெல்லாம் அப்படி இல்லை இதெல்லாம் இப்படி இல்லைன்னு சொல்லப்படாது அவள் சொல்கிற விஷயங்களை கடைபிடிக்கிறான் அரசாங்கம் எதிர்த்த சில காரியங்களை எடுத்து செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது கன்னி ராசி அன்பர்களுக்கு அதே போன்று பார்த்துட்டுனா அடுத்தது பன்னெண்டாம் இடமான சிம்ம ராசியை சனி பகவான் பார்க்குறார் சனி பகவான் பார்க்கும் பொழுது பன்னெண்டாம் இடம்தான் ஒன்றும் பெருசாக இல்லை அதனால் விரயங்கள் அப்பப்போ இருந்துட்டுருக்கும் சம்பாதிக்கிறது விரயம் வெளிநாடு வாய்ப்புகள் எதிர்பார்த்த வாழ்க்கு அனுகூலியம் உண்டு பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு தீர்ந்துவிடும் வெளிநாட்டுக்கு போகணும் ஆன்சைட் ஒர்க்கை வாழ்க்கு அனுகூல்யம் கிடைக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் கவலையே பட வேண்டாம் பன்னெண்டாம் இடத்துல அதே போன்று சில விஷயங்கள்லாம் தூரத்தில் வேலை செய்கிறக்கூடிய இடத்துல இடம்பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்க சொந்த ஊர் இதில் ஆனால் அங்கே தான் சார் அமைஞ்சது என்னென்னே தெரியல ஆச்சரியமாக இருக்குங்கிற மாதிரி சிலதெல்லாம் அமைந்து கொடுக்கும் அதே போன்று பார்த்திங்கன்னா விருச்சிகராசியை சனி பகவான் பார்வையிடுற பத்தாம் இடமாக உங்களுக்கு அது மூன்றாம் இடம் வழக்கு பிரச்சனைகள்லாம் இருந்துட்டு கவனம் செய்யாத தப்புக்காக இது என் பேரில் பழி வந்துடுத்து அப்படிங்கிற வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதாவது பெரிய நபர்கள் கூட பழக்கம் வச்சுக்கலாம் அது வந்து எப்படின்னு கேட்டேன்னா தீ கிட்ட ரொம்ப பக்கத்தில் போட்டல்னா சுட்டுடும் ரொம்ப வெளியில் வந்துவிட்டேன்னா அனல் அடிக்கும் அதனால் இந்த சப்ஜெக்டில் சற்று கவனத்துடன் பார்வை செலுத்த வேண்டும் வழிபாட்டு முறைகள் உங்களை மேம்படுத்தும் நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் டேக்கிள் பண்ணிட்டு வந்துடுவேன் பாவங்கள் கெட்டது ஆனால் பார்வை பார்க்கக்கூடிய நபர் பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃப்டி பாதகம் ஃபிஃப்டி சாதகம் அந்த சாதகத்தில் பாதகத்தை நீங்கள் அடித்து மேலே வந்துவிடுவேல் அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் கண்ணீராசி அன்பர்களே துலா துளாராசி நேர்களை துளாராசிக்கு பார்த்துட்டார் அப்படின்னு சொன்னால் இப்போ பா பாப்பா நாலாம் இடத்துல இருந்தது சார் அர்த்தாஷ்டம சனி பகவான் பாடாப்படுத்தினர் லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரைட்டு என்ன சார் இது இந்த வாங்க வாங்கினார் இப்போ பரவாயில்லன்னு நினைக்கிறேன் இல்லையா சார் கண்டிப்பாக உங்களுக்கு பரவாயில்லையா இருக்குது கவலையே பட வேண்டாம் நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் கூடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் சொந்த பந்தங்கள்ல இத்தனை நாள் பேசின்றா கொஞ்சம் விலகுவா புதிய சொந்தங்கள் சேருவா குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூலியமாக இருந்துன்னு இருக்கும் அதே மாதிரி பாட்டுனா நான் முதலீடு போடலை நான் வந்து ஒரு புரோக்கரேஜ் மாதிரி நான் வந்து ஒரு மிடில்மேன் மாதிரி இங்கேயும் வாங்கி அங்கேயும் வாங்கி நான் பிஸ்னஸ் இருக்கேன் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் நிச்சயதார்த்தம் சீமந்தம் விசேஷ காரியங்கள் திருமணம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூலியம் உண்டு குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஆடிட்டிங் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கவ குழந்தைக்கும் ஆடிட்டிங் படிக்க வைக்கலான்ட்ருக்கேன் இந்த எக்ஸாம் தான் ஃபெயில் ஆகிண்டிருக்க இது சக்ஸஸ் ஆனால் வெற்றி அப்படின்னு நினச்ச வாழ்க்கை கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தீர்வுக்கு வரும் அதே மாதிரி பிரச்சனைகள் இருந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணல்னா சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும் மாற்றங்கள் நல்லது தான் இருந்தாலும் கவனம் என்பது தேவை இடமாற்றம் பண்ணும்போது இது முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு இடமாற்றம் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்க கூடியதாக அமைத்து கொடுக்கும் அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் பாரம்பரியமாக நம்மளுடைய குலா கலாச்சாரத்தை கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்களை கிண்டல் கேலி பேசுறத தவிர்த்துக்கிறது நல்லது எது முறையோ அந்த முறையை செய்து வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்துக் கொடுக்கும் துளாராசி அன்பர்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயங்களை நம்ம எப்போவுமே இழிவுபடுத்தக்கூடாது எப்போவுமே அதற்கு வந்து மதிப்பு கொடுக்கணும் எப்பவுமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இதுதான் சொல்லிவிட்டு கிண்டல் கேள்வி பேசப்படாது அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போய்ட்டு வர்றது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஜோதிடம் பார்த்துக்கிறது ஆன்மீக விஷயங்கள் நாட்டம் செலுத்துறது இன்னும் மேன்மை உண்டானதாக இருக்கும் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துகிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரிலேஷனில் வந்து பார்த்துட்டேன்னா மூணாவது மனுஷன் இவா ரெண்டு பேர் சண்டை போட்டால் மூணாவது ஒரு ஆளை கூப்பிட்டு பேச வைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி இவா வந்து ரொம்ப ஆறுதலாக பேசுகிறா அவாட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னா அது பின்னாடி பிரச்சனையாக உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிளான் பண்ணி கரெக்டாக உங்களுடைய மைனஸ் எதுவோ அந்த மைனஸை மட்டும் நோட் பண்ணி அவள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவாள் இதில் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் மற்றபடி இடமாற்றம் உங்களுக்கு விசேஷ மாற்றமாக புதிய கடை அதாவது லேண்ட்லாடாக இருக்குவா கடைக்கெல்லாம் வாடகைக்கு விட்ருக்கு ஒரு வாளுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்களை கொண்டு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்லதாக கெட்டதான்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்த்து அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க துளாராசி அன்பர்களுக்கு மூணாம் பார்வையாக அதாவது சனி பகவான் மூணாம் பார்வையாக மேஷத்தை பார்க்க உங்களுக்கு ஏழாம் இடம் அது திருமண காரியங்கள் கைகூடும் ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்கள் கூட சேர்ந்து நம்மளுடைய ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆகும் பிஸ்னஸ் ஜேர்னி அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் ஜேர்னிங்கிறது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இருக்கும் அதே போன்று பார்த்துட்டோம்னா ரொம்ப இடம் வாங்குறது நீயும் நானும் சேர்ந்து இடம் வாங்கிடலாமா அப்படின்னு சொல்லி இடங்கள்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிறது பொலிட்டிக்கலில் இருந்துட்டு இருக்கிறவங்க கூட்டு அவங்க வந்து சேர்க்கை அதாவது அவர்கள் வந்து நான் இந்த இதை சா இந்த கட்சியில் இருந்துட்டுருக்கேன் நீ இது பேசாமல் நம்ம வந்து இதில் கூட்டணி போடலாம் இந்த மாதிரி ஒரு சம்பந்தங்கள்லாம் ஏற்படுத்தி அதன் மூலமாக சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாகவே இருந்துகிட்டு இது பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருந்துட்டு இடம் வாங்குறவங்களும் அதே போன்று தான் அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் திருமண லைஃப்பில் மனைவி கணவனுக்குள்ளே இருந்தவா ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு பிரிந்தவா ஒன்று சேருவா நட்பில் பிரிந்தவா ஒன்று சேருவா சகோதர சகோதரி பிரிந்தவா ஒன்று சேருவா குடும்பத்தில் பேசாதிருந்த சொந்த பந்தங்கள் ஒன்று சேரு குலதெய்வமே யாருன்னு தெரியாதவா தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்து சனி பகவான் சிம்ம ராசியை பார்வையிடுற துளாராசிக்கு பதினோராம் இடம் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே சில காரியங்கள் நடக்கும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை இருந்தாலும் எல்லா விஷயங்களும் உங்கள் பேரில் சில பொறுப்பேற்று கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும் துளாராசி அன்பர்களுக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடியே சில காரியங்கள் வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது பத்தாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குற துளாராசிக்கு ரெண்டாம் இடம் அது ஸோ குடும்பத்தில் பேசுகிறது யாட்டையாவது ஒரு விஷயத்தை சொன்னால் கரெக்டாவாக வந்து நீங்கள் இல்லாத போது சில பேச்சுக்களை அப்படி ஸ்க்ரூ மாதிரி சொல்லிவிடுவோம் அதனால் கவனம் என்பது தேவை திடீர் பண வரவுகள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும் நம்ம நினைக்கிறத விட நிறையா விஷயங்கள் நீங்கள் சாதனை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகி கொடுக்கும் முயற்சிக்கு பெரிய பலன்கள் உண்டு விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் முன்னேற்றமான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் துளாராசி அன்பர்களுக்கு சில பண விவகாரங்களில் இது சரி இது தவறு அப்படிங்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் பனை வாட்டை கொடுக்கலாமா வேண்டாமா இவா முன்னாடி பண விவகாரம் பேசலாமா வேண்டாமா நகை ஆபரணங்கள் கல்யாணம் நிச்சயதார்த்தம் போன்ற விஷயங்களில் ஒரு ரூம்ல வச்சு கரெக்டாக பூட்டி அந்த விசேஷம் முடிகிற வரைக்கும் ஒரு நபர்கிட்ட ஒப்படைச்சு அதை அவள் சரியாக பார்த்துண்டு அதை திருப்பி வாங்கி வீட்டில் வைக்கிற வரைக்கும் கவனம் என்பது தேவை ராசி என்பர்களுக்கு காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்கள் கூடி வரும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் மொத்தத்தில் நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் அஞ்சாம் இடத்துல போயிருக்கிறதே ஒரு பெரிய விசேஷந்தான் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது மனதில் ஒரு திருப்தி நிம்மதி கூடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் ராசி அன்பர்களே சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருக்கும் பலன்கள் விருச்சிகம் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிகத்துக்கு இப்போ கரெக்டாக பார்த்துட்டோம்னா அர்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது அர்த்தாஷ்டம சனி ஏற்கனவே பட்டது அதே எனக்குமே இருக்குமா சார் எஸ் கவனம் என்பது தேவை நாலாம் இடத்துல சனி பகவான் தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் மற்றபடி பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம் படிப்பில் சில பேருக்கு இந்த தடங்களை அவன் படிக்கவே மாட்டேங்கிறார் சார் சில பேர் அப்பா அம்மா எனக்கெல்லாம் பார்த்துட்டோன்னா சில டைம் ரைம்ஸ் எல்லாம் மனப்படம் ஆயிடுத்து குழந்தை கூட சேர்ந்து சேர்ந்து ரைம்ஸ் எல்லாம் மனப்பாடம் எடுத்துமா அப்பா அம்மாவுக்கு மனப்பாடம் குழந்தைகள் படிக்கணுமே சார் அதுதானே பெரிய இதாக இருக்குது எக்ஸாம் வரைக்கும் படிக்கிறான் அங்கே போய் எக்ஸாம் எழுதும்போது என்ன நினைக்கிறானோ அதை எழுதுறது இல்லையே அதில் தானே ப்ராப்ளம் ஆகிறதுனு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் அப்பப்போ இருந்துருக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் விற்க வாங்க கவனத்தில் இருக்கணும் விச்சிக ராசி அன்பர்களுக்கு சில நல்ல காரியங்கள் நடக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி தொழிலுக்காக ஏதாவது முதலீடு பண்ணும்பொழுது இந்த தொழில் ஓடுமா ஓடாதா ஒரு பாட்டில் வரும் மழை அடிக்கும்பொழுது உப்பு விற்க போனேன் அதுக்கப்புறம் காற்று அடிக்கும்போது மாவு விற்க போனேங்கிற ஒரு வரிகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பாட்டில் அந்த வரிகள் அதே போன்று எந்த காலகட்டத்தில் சீசன் டூட்டி பார்க்குறோம்னா இதில் என்ன முதலீடு பண்ணால் என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அந்த ஃபினான்ஷியல் தியரி தெரிஞ்சிட்டோம்னா உங்களுக்கு அந்த நஷ்டங்கள் வராது அப்போது இதை மட்டும் போதும் போது ராசி அன்பர்களுக்கு மேலே படிக்கணும்னு நினச்சின்னு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கும் ஆனாலும் நீங்கள் முடிச்சுருவேர் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ரீசர்ச் எஜுகேஷனில் உங்களுக்கு கைகூடி வரும் இடம் வாங்கும் பொழுது அந்த இடம் வந்து வீடு கட்டலாமா வேண்டாமா இதில் வந்து அரசாங்கம் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துட்டு கட்டுறது நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்துட்டுனா விட்சய ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் கரெக்டாக ஆறாம் இடத்த வே மேஷ ராசி அன்பர்களை பார்வை மூணாம் பார்வையாக பார்ப்பார் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கும் வேலை வாய்ப்பில் சின்ன சில ஆட்டங்கள் இருக்கும் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் கூட வேலை செய்கிறவா மற்றவா செய்த தப்போ உங்கள் மேலே பழி போடக்கூடிய வாய்ப்புகளை இவ்வா தான் சார் இப்படி இவங்க தான் சார் சொன்னேன் நான் சொல்லவே இல்லை இல்லை சொன்னீங்க இல்லை சொல்லலை இல்லை சொன்னீங்க அப்படின்னு சொல்லுவாள் அந்த அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சார் அவள் நம்பலையே என்ன நம்பலையே அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பிறர் கடனுக்காக நீங்கள் கையெழுத்து போடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனை வீட்டு பக்கத்தில் சார் வாசம் தொழிச்சா சண்டை போடுறா கோலம் போட்டால் சண்டை போடுறா கோலத்தை சின்னதாக்கினா சண்டை போடுறா பெருசாக்கினா சண்டை போடுறா வாகனத்தை நிறுத்தினா சண்டை போடுறா என்ன சார் பண்ணுறது வீட்டில் போட முடியல டிவியும் வைக்க முடியல ஒன்றும் வைக்க முடியலன்னு சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் சில யதார்த்த பிரச்சனைகள் வந்துன் இருக்கும் விச்சிகராசி எல்லாத்தையும் ரொம்ப அழகாக சமாளிப்பேன் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக அடாப்ட் அட்ஜஸ்ட் இட்ஸ் ஹையஸ்ட் சாதனாங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு விருச்சிகத்துக்கு பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் கும்பத்திலிருந்து ஏழாம் பார்வையாக சிம்ம ராசியை பார்க்குற சிம்மம் அப்படிங்கிறது இவாளுக்கு பத்தாம் ராசி தொழில் ரீதியாக வேலையில் இருக்கிற சில பேருக்கு தொழில் ஆசை கொடுத்து விட்டுருவா நீங்கள் பார்த்துட்டேன்னா இதில் சம்பாதிச்சா இவ்வளோ இருக்குப்பா இதை போனேன் இதில் இன்னும் நன்னா வரலாம்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை கரெக்ட் இல்லை அவர் சொல்கிறது அப்படின்னு சொல்லி அதில் முதலீடு பண்ணும்போது கவனம் என்பது தேவை மற்றபடி ஒன்றும் பயப்படுற அளவுக்கு கிடையாது முதலீட்டில் கவனம் என்பது அவர் சொல்கிறது ரைட் ராங் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சில பேர் பெரிய நபர்கள்ட்ட கனெக்டிவிட்டி ஏற்படுத்தும் அரசியலில் இருக்கிற வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு பலன்கள் கூடி வரும் அதேமாதிரி அதே சமயத்தில் பெரிய பொறுப்புகள்லாம் வாட்ட கொடுப்பாள் நமக்கு இந்த நான் இருக்கிற புஷ்ஷனை விட மிகப்பெரிய பொறுப்பு இருந்தாலும் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி நிச்சயமாக மிகப்பெரிய பொறுப்புகள்லாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம்னா சனி பகவான் உங்கள் ராசியவே பார்வை பார்க்குறேன் உங்கள் ராசியவே பார்வை பார்க்கும் பொழுது அதாவது எப்படின்னா பத்தாம் பார்வையாக பார்க்குற பத்தாம் பார்வையாக நாலு பத்து இந்த நாலு பத்துங்கும்போது சில பேர் குழந்தை தத்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவா நிச்சயமாக அதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே சமயத்தில் வீடு அதாவது யாருக்காவது கொடுத்து வாங்கணும் இந்த மாதிரி வீடு வந்து இவாட்ட கொடுக்குறேங்க காசு கொடுக்குறா இந்த மாதிரி விஷயங்களில் ஏற்படக்கூடியதாக இருந்து கொடுக்கும் இருப்பணும் பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை அடுத்தது பார்த்துட்டு அப்படின்னா தொழில் விவகாரங்களில் மற்றவாளை கூட்டு சேர்த்து கொண்டு ஒரு டைரக்டர்ஷிப் போடுறது அவ பேரில் பார்ட்னர்ஷிப் போடுறதில் கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை மூணாவது மனுஷாவை கொண்டு தீர்க்கணும் அப்படின்னு நினச்ச விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது அதே போன்று பார்த்துட்டேன்னா சில நேரம் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் வேணும் லைஃப்பில் ஒரு சுவாரஸ்யம் இல்லை சார் என்னதான் இருந்துன்றது பாருங்களேன் இவா வந்து எனக்கு வெளியிலெல்லாம் மதிப்பு இருக்கு வீட்டுக்குள்ள மதிப்பு கொடுக்கறதில்ல சார் இத்தனை நாள் நம்ம வந்து பேசி பழகி வந்துட்டு கடைசியில் அவான்னு வரும்போது சுயநலவாதியாக இருக்காளே இதுதான் மன சங்கடங்கிற மாதிரி மற்றவாளுடைய குணாதிசயங்களை குண அதிசயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸ்டாக்கெல்லாம் நிறைய சேமிச்சிடக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிஸ்னஸில் அதில் போய் பணம் வந்து இதாகிடும் சில நேரம் இது ரொம்ப இருக்கே ட்ரெண்டியாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி வச்சுருப்போம் துணி கடை அதே சமயத்தில் நகைக்கடையெல்லாம் அது அப்படியே ஸ்டாக் ஆகிடும் அது வந்து உடனே அடுத்த ட்ரெண்டு வந்துடும் அதேமாதிரி வண்டி வாகனம் வாங்கும்பொழுது அந்த வண்டி வாகனம் இப்போது இருக்கா இப்போ அந்த வந்து அந்த பணம் வந்து டிப்ரிஷியேஷன் ஆயிடுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப காஸ்ட்லியான வண்டி வாங்கும் பொழுது கவனம் என்பது தேவை அதாவது அழியக்கூடிய அல்லது கம்மியாகக்கூடிய விரயமாகக்கூடிய பொருட்கள் மீது பணத்தை போடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது விருச்சிக ராசி அன்பர்களே அதே போன்று யாரும் சாதிக்காத விஷயத்தை நீங்கள் போய் சாதிச்சுட்டு வந்துடுவேல் அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துகின்றிருக்கும் கவலையே பட வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பயிற்சி காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்களே நிறைய விஷயங்களில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் திருப்பி எடுத்துக்கிறேன் தனுர் ராசி அன்பர்களே மூணாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாகிறார் ஏழரை சனி போயிடுது இதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் பா 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 பாப்பா ஏழரை சினியில் படாத பாடப்பட்டது விரய சனியில் விரயமாச்சு சனியில் உடல் பாய்ச்சு ரெண்டாவது ரெண்டாவது இடத்துல இருக்கும் பொழுது பார்த்துட்டேன்னா பேச்சு பிரச்சனைகள் பணம் எத்தனை விஷயத்தில் சார் கடைசியில் பார்த்துட்டேன்னா நான் எதுக்கு திறமையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் உருவாச்சு உண்மையாகவே இப்போ தான் மன நிம்மதியாக இருக்குது ஏழரை சனி போகிறது இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இப்போதிக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் அதே போன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அதனால் பேச்சில் சில நேரங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க அதை எடுத்து இன்னொருத்தட்ட சொல்லும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துன்னு இருக்கும் அவ டக்குன்னு என்ன நினைப்பான்னா ஒருவேளை நம்மையும் இப்படிதான் இருந்து சொல்லுவாளோ அப்படிங்கிற எண்ணம் கூட என்னடா அது உண்மையாக இருந்தால் கூட தப்பாட்டுருக்கேன் அப்படிங்கிறது இருக்கும் யார்ட்டையும் பேசும் பொழுது பழகும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துன்னு இளைய சகோதர சகோதரிகள் உங்களால் முடிஞ்ச சில நல்ல காரியங்களை எடுத்து பண்ணுவீங்க அதே போன்று பார்த்துட்டுனா சில பிரயாணம் பண்ணி காரியத்தை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உள்ளது சில பேர் சொல்லுவா நான் அக்கா மாதிரி நான் அண்ணா மாதிரி கூட பிறந்தவா மாதிரி எல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் அந்த பக்கம் போய் என்னை பற்றி ஏதாவது சொல்லிடுவாளோ அப்படிங்கிற யோசிச்சல்னா அது உண்மையாகவே அப்படியே இருக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்லது நடத்தும் ஏன்னா அர்த்தம் மறைவு ஸ்தானம்னு பேர் அது ஒரு நல்ல காரியங்களுக்காக இருந்துருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது சில நேரம் பார்த்துட்டேன்னா பேசுறதுல சில விஷயத்தை சரியாக கம்யூனிகேட் பண்ணாமல் விடக்கூடிய வாய்ப்புகள் பெரிய வாய்ப்புகள் கிடைச்சி அதை பயன்படுத்தி கொள்ள முடியாத சூழ்நிலைகள் கூட வரும் அதனால அதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி பகவான் மூணாம் இடத்திலிருந்து மூணாம் பார்வையாக மேஷராசியை பார்க்கற தனுஷிலிருந்து அது அஞ்சாம் திராசி இடமாற்றம் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய அமைத்து கொடுக்கும் சில நண்பர்களை சந்திக்கக்கூடியவர்கள் ரொம்ப நாள் பேசாதவங்க பேசுவாங்க நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் அதே போன்று டெண்டர் சம்மந்தமாக எடுத்துட்டு இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்க அதுமாரி கவர்மெண்டில் ப்ராஜெக்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறவங்க கான்ட்ராக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரோடு கான்ட்ராக்டராக அந்த பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்துட்டு சில நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று ஒரு கம்பெனிலருந்து டெண்டர் பேஸில் ஒரு பொருள் எடுத்து வெளியில் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் சொந்த பந்தங்களை சேர்த்து கொண்டு சில வேலைகள் எடுத்து பார்ப்பீங்க சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச சில நல்ல காரியம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வரக்கூடியதாக இருக்கும் அதே போன்று வெற்றிக ராசியிலிருந்து பார்வை வந்து சனி பகவான் பார்வை பார்க்குறாரு அது பன்னெண்டாம் இடம் அடுத்தது பார்த்துட்டேன்னா சிம்ம ராசியை பார்க்குறார் அது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்துட்டுருக்கு ஒன்பதாம் இடம் பார்வை நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசிக்கு தெய்வீக வழிபாடு சில விஷயங்கள் நீங்கள் போய் உளவார பணி எடுத்து செய்வீங்க சில கோயில் காரியங்களுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச சில உதவிகள் நன்கொடைகள் கொடுப்பீங்க அதே மாதிரி அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக பூர்வீக சம்மந்தமான தோஷங்கள் இருக்கிறவங்க பித்திருதோஷங்கள்லாம் இருக்கிறவங்க அதை சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்பா இதை வாங்கி வச்சார் அப்புறம் அதை சரியாக மெயின்டைன் நம்ம எடுத்து அதை சரி பண்ணணுன்னு அந்த இடம் பொருள் வீடு இடித்து திருப்பி கட்டுறது இது போன்ற காரியங்கள்லாம் பூர்வீக கோயில் எல்லாம் எங்கள் பாரம்பரியமாக பராமரிச்சுன்னு இருக்கான்னா அது சரியாக கவனிச்சிக்கலாம் நான் என்னமே சரி பண்ணலான்ற ஒரு எண்ணங்கள் இருக்குன்னு முயற்சி பண்ணுவீங்க மேல் படிப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பெண்கள் ஆண்கள் வேலை செய்து கொண்டே தொழில் செய்து கொண்டே படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புங்கிற மாதிரி போகிற இடத்துல நல்ல சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரத்தில் நம்மக்கிட்ட ஒன்று பேசுவா அந்த பக்கம் போய் வேறு ஒன்று பேசின்ட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அவள் அப்படியே அதை அப்படியே நம்பிடக்கூடியதாக இருக்கும் பெரிய நபர்கள் கூட பழக்கங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும் உங்கள் துறையை சார்ந்த மிகப்பெரிய நபர்கள்ட்ட உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ப ஒரு ஒரு பழக்க வழக்கங்கள் ஏற்படும் அதன் மூலமாக உங்கள் காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு விருச்சிக ராசியை சனி பகவான் மூன்றாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் பார்வையாக பார்க்குறார் வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிரவாளுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றி பெறும் இந்த காரியங்கள் வெற்றி பெறும் சகோதர சகோதரி இளைய சகோதர சகோதரி யாராக இருந்தால் அவளுக்காக தொழிலுக்கு நீங்கள் பைசா கொடுப்பேரு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரி இந்த பைசா கொடுத்துட்டோம் அவள் நஷ்டம் பண்ணுறாலோ அதை லாபம் பண்ணுறாலோ நம்மளால் முடிஞ்சது அவளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கசின் பிரதர்ஸ் யாரா இருந்தால் அப்படின்னு சொன்னால் அவளுடைய கஷ்ட காலங்களில் உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணி கொடுப்பேன் அது உங்ககிட்ட இருக்கக்கூடிய தாராள மனசு அதே போன்று வெளிநாடு பாஸ்போர்ட் விசா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவாளுக்கு சுலபமாக அது தீரும் ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு புதிய வாய்ப்புகள் நான் இது வரைக்கும் நினச்சி பார்க்காத எதிர்பார்க்காத சின்ன வயசில் ஆசைப்பட்ட சில நபர்கள் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தவால் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்லது நடக்கும் உங்களுடைய முயற்சியினால் மட்டும்தான் வெற்றி அடையும் நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அமைந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இறைவன் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக கச்சிதமாக பயன்படும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டோம்னா பல விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களே மகரம் மகர ராசி நேர்களே மகர ராசிக்கு இப்போ ஜென்ம சனியாக இருந்துருக்கிறவ இரண்டாம் இடத்துல போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த சனி பயிற்சியில் சனி பகவான் கும்பராசிக்கு என்னுடைய ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிற ரெண்டாம் இடத்துக்கு உண்டான சனி இரண்டு வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் உணவு நம்ம முந்தியெல்லாம் உணவு சரியாக சாப்பிட்டுருந்த இப்போ என்னமோ தெரில அந்த சாப்பிட்றதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதே சமயத்தில் முந்தி காரமாக சாப்பிட்டுருந்தால் இப்போ இனிப்பு அப்படியே மாறுதலாக இருக்கக்கூடிய அனுபவங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் யூடியூபராக இருந்துகிட்டு இருக்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவா திடீர் உண்டான சூழ்நிலைகள் வரக்கூடியதா குடும்பத்தில் ஒரு நல்ல செய்திகள் வரும் திருமண காரியங்கள் வெற்றி அடையும் ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏன்னா சனி பகவானை மட்டும் வச்சு பார்க்கப்படாது மற்ற இதர கிரகங்களையும் பார்க்க வேண்டும் இரண்டாம் இடத்துல நமக்கு சனி பகவான் இருக்குங்காட்டி பேசும் பொழுது கவனம் என்பது தேவை சில விஷயங்கள்லாம் நாம் சொல்கிறது ஒன்று அவள் புரிந்துக்கிறது ஒன்றாக இருக்கக்கூடியதாக இருக்கும் டக்குன்னு பேசிடுவோம் அது அவளுக்கு சில மனக்கசப்புகள் ஏற்படக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் அதே சமயத்தில் இவா சொல்லி நான் கேட்கணுமாங்கிற ஒரு எண்ணம் அப்பப்போ மனசில் தோணும் பெரியவங்க சொன்னால் கண்டிப்பாக கேட்கணும் அது நல்லதாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வார்த்தைகளை எடுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம் அனாவசியமாக துணி வாங்குறது சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னா முந்தையெல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு துணி வாங்குவா ஏதாவது விசேஷ நாட்களுக்கு துணி வாங்குவா இப்போ அப்படி இல்லை எல்லா விஷயத்துக்கும் டக்குன்னு இன்றைக்கி துணி இல்லையா உடனே போய் வாங்கியிருன்னு சொல்லிட்டு துணிகளை சேர்க்கக்கூடியதாக இருப்போம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் மொட்டை மாடி கட்டுறது அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ரூம் கட்டுறது வேலை செய்கிறவாளுக்கு ஒரு ரூம் கட்டி கொடுக்கறது அவளுக்கு ஏதாவது வீடு வாங்கி கொடுக்கறது அவளுக்கு ஏதாவது ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுக்குறது இது போன்ற எக்ஸ்ட்ரா அவளுக்கு மற்றவாளுக்காகன்னு சொல்லிவிட்டு நீங்கள் செலவு பண்ணுவேன் சில நேரம் குடும்ப விவகாரத்தில் மூணாவது மனுஷால் பேச விடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் ஒரு பிரச்சனை ஓடின்றிருக்கும் புது பிரச்சனையை அவள் க்ரியேட் பண்ணி விட்டுடுவாள் இதனால் சில மன சங்கடங்கள் அப்பப்போ இருந்துன்னு இருக்கும் வழக்குகள் இருக்கிறவா பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறவாளுக்கு தீரும் கவலைப்பட வேண்டாம் கெட்ட பேர் அப்படின்னு எல்லாரும் நினச்சிருப்பா எந்த கெட்ட பேரும் வராது நல்லது தான் நடக்கும் கவலையே பட வேண்டாம் தெய்வானு கிரகங்கள் பூர்ணமாக இருந்துட்டு இருக்கங்காட்டி நினச்ச விஷயங்களை சாதிப்பேன் வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மேஷராசியை மகர ராசியிலிருந்து நாலாம் வீடாக கும்பம் மீனம் மேஷம் அப்படிங்கும்போது மகரத்தை சேர்த்துக்கணும் அப்போ நாலாம்து வீடு அப்போது நாலாம்து வீடு சில சேமிப்பு பணம் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு பணமெல்லாம் சேமிக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுப்பாரு கவலைப்பட வேண்டாம் சில அனாவசிய விரயங்கள் ஆகும்பொழுது என்னடா அது எதுக்கோ சேமித்து எதுக்காவது விரயமாகிறதுங்கிற யோசனைகள் அப்பப்போ இருக்கும் சில பேர் வீட்டில் கிராக்கு விழுகிறது அதேமாதிரி வீட்டில் வந்து இதை ஒன்று பண்ணி திருப்பியும் பழுதாகி போட்டு திருப்பி அதற்கு எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறது இது போன்ற விஷயங்கள்லாம் மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறதுல கொஞ்சம் தடங்கள் வரலாம் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுவேனா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா இவாளுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் சகோதரிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா இவாளுக்கு சப்போர்ட் இந்த நண்பனுக்கு சப்போர்ட் பண்ணுவேனா இந்த நண்பனுக்கு சப்போர்ட் பண்ணுவேங்கிற சில மிடிலாக இருந்துட்டு சில குழப்பங்கள் அப்பப்போ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேர் உங்களை நம்பி பொருட்கள் கொடுக்குறா அப்படின்னு சொன்னால் அதை பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது நான் ஒருத்தர்கிட்ட அப்படி தான் ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு பேக்கை கொடுத்தேன் அவர் அவர்கிட்ட இன்னொருத்தட்ட கொடுத்தார் அவர் இன்னொருத்தட்ட கொடுத்துரு கடைசியில் பேக் இவர் கையில் இல்லை அவர் கையிலையும் இல்லை இன்னொருத்தட்ட இருக்குது அப்போது இந்த கொடுத்த நபரு அதாவது இவா இவாட்ட கொடுத்தான்னு இவருக்கு தெரியவே இல்லை கிடையாது இந்த மாதிரி ஒரு வேலையே இன்னொருத்தட்ட உதவின்னு நீங்கள் கேட்டலனா அவா வேற ஒருத்தட்ட ஒப்படைப்பாள் இந்த மாதிரி உதவிகள் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தது மகர ராசி என்பர்களுக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தை சனி பகவான் இரண்டாம் இடத்துல இருந்து பார்வையிடக்கூடியதாக இருக்கார் திடீர் பண வரவுகள் உண்டு இருப்பினும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கெட்ட விஷயங்கள் அதாவது இது வந்து சரி இது தவறு இந்த இடத்துல இது வந்து செய்தால் இந்த பணம் வரும்னா அது த அது போகவே கூடாது அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் அதே போன்று பார்த்துட்டோம்னா புதிய தொழில் பண்ணும்போது அந்த தொழில் எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸு நமக்கு ப்ளஸ்ஸாக அவங்களுக்கு ப்ளஸ்ஸாங்கிறத யோசித்து கொண்டு அந்த தொழிலை செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வாகனத்தில் வேகமாக போகக்கூடாது அதே போன்று பார்த்துட்டேன்னா இரவு நேர பிரயாணங்களை அறவே தவிர்த்து கொள்வது நல்லது சொத்து விவகாரங்கள் சொத்து பத்திரங்கள் டிசி லைசன்ஸு கவர்மெண்ட்டோடைய சர்டிஃபிகேட்லாம் மற்றவங்ககிட்ட கொடுத்து வைக்கிறத கவனமாக நம்ம பார்த்துக்கணும் அது வந்து அப்படி கொடுக்கப்படாது மகர ராசி என்பர்களுக்கு கரெக்டாக சனி பகவான் ரெண்டாம் இடத்திலிருந்து விச்சிகத்தை பத்தாம் பார்வையாக பார்க்குறார் மகரத்துக்கு அது பதினோராம் இடம் நீங்கள் போகக்கூடிய காரியம் கண்டிப்பாக நடக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு திருப்தியாக பல காரியங்கள் நடக்கும் தடங்களாய் அந்த காரியம் நடக்கும்போது தான் கொஞ்சம் டென்ஷனாகவே மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது மகர ராசி என்பர்களுக்கு சனி பகவான் அவருடைய ராசிக்கும் அதிபதியாக இருக்கங்காட்டி பெருசாக எதுவும் படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஏற்கனவே பழக்கம் ஆகிடுது அதனால் ஒன்றும் பெருசாக கிடையாது சில வார்த்தைகள் குடும்பத்தில் பேசும்பொழுது என்னது நான் இவ்வளோ செஞ்சோம் இப்படி வார்த்தையை வந்து விடுறேல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்கள் இருக்கும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட அவளுக்கு அப்படி மனசில் தென்படக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் அதில் மட்டும் சற்று கவனம் என்பது தேவை அதனால் இதில் சில நேரங்கள் பார்த்திங்கன்னா கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரக்கூடியதாக இருக்கும் இந்த கருத்து வேறுபாடுகளில் ரொம்பவுமே கவனம் எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும் மகர ராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நல்லதே நடக்கும் ஆனாலும் சற்று கவனத்துடன் ஒவ்வொரு காரியத்தை செலுத்துறதுங்க ஏழரை சனி அதோடைய குணத்தை காண்பிக்க தானே செய்யும் இல்லையா ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி பயிற்சியில் மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தோம் கும்பராசி நேர்களே கும்பத்திற்கு பார்த்துட்டேன்னா சனி பகவான் இப்போ ஜென்ம ராசியில் வந்துட்டு உங்கள் ராசிக்கு தான் வர அதனால மகரத்துலேருந்து கும்பராசி கும்பராசிக்கு வரும்போது எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது மகர ஜென்ம சனியாக வர இத்தனை நாள் விரயங்களாக இருந்துட்டுருக்கார் இப்போ ஜென்மத்தில் வர ஜென்மங்கும் போது ஆரோக்கிய இதில் கவனமாக இருக்கணும் ரொம்ப நாளாக இந்த அப்பப்போ இந்த உபாதை வந்துட்டு போகும் என்னன்னு தெரில அப்பப்போ இந்த பிரச்சனை வந்துட்டு போகுங்கிற விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் கை கால் உபாதை இருந்துட்டு எலும்பு சம்மந்தமாக பல் சம்மந்தமாக முடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவா சற்று கவனம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அரசியலில் இருக்கிறவாளுக்கு நல்ல அனுபவங்கள் புதிய பொறுப்புகள் புதிய விஷயங்கள் ஏற்படும் ஏன்னா கும்பத்தில் பலம் வாய்ந்தவராக சனி பகவான் வரார் அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதனால் நிறைய பொறுப்புகள் நிறைய விஷயங்களை உங்ககிட்ட கொடுத்து அதுக்கு கொஞ்சம் அதை எடுத்து சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு நிறைய சோதனைகள் வரும் தெரிந்தவா புரிந்தவா நல்லவா யார் உண்மை யார் கெட்டது யார் கூட இருப்பா யார் கூட இருக்க மாட்டா எல்லா விஷயங்களையும் அழகாக தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஒரு பெரிய அனுபவங்களை இந்த சனி பகவான் சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு கொடுப்பார் அதே மாதிரி ஜென்மத்தில் சனி இருக்கிறது கொஞ்சம் முந்தியெல்லாம் பார்த்துட்டேன்னா அந்த தூக்கம் வந்துருக்கும் இப்போ தூக்கம் வரதில்லை நிறைய டையத்தை என்னால் ஸ்பென்ட் பண்ண முடியாது சில நேரங்கள் பார்த்தோன்னா நல்லா தூங்கின்னு இருக்கேன் சில நேரம் அப்படியே மாறுது இப்படி மாறி 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 நடக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வயசானவா பார்த்துட்டேன்னா உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ஒரு பொருள் நம்ம வாங்குகிறோம் அந்த பொருளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பைசா அது நல்லதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அப்புறம் நிறைய எல்லாம் உங்களுக்கு வரும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்றோருக்கு சென்ற இடம் மாதிரி நீங்கள் போகிற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு கிடைக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் சில நேரங்கள் மதிப்பு கொடுக்கலன்னா ஏன் நமக்கு இப்படி கொடுக்கல ஏன் இப்படி பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் இது இருக்கும் நம்மளை சில நேரம் கிண்டல் கேலியாக பகடக்காயாக சில பேர் பயன்படுத்துவார் மற்றவா இதை சொல்கிறான்னு அப்படியே நம்பிடப்படாது ஒன்றுக்கு நூறு முறை கவனித்துக்கொள்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக அமைத்து கொடுக்கும் வேறொருத்தர் என் பேரில் கம்பெனி ஆரம்பிக்கிறார் வேறொருத்தர் என் பேரில் இது பண்ணுறார் அவருக்காக நான் கடன் கட்டுறேன் இந்த விஷயத்துக்கு போகவே படாது சற்று கவனம் என்பது தேவை இருட்டு நேரத்தில் பிரயாணம் பண்ணப்படாது வழுக்கிற இடத்துல போகப்படாது சாகசங்கள் பண்ணப்படாது மற்ற நினச்ச விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் ரீசர்ச் எஜுகேஷன் பண்ணிடுவாள் லேப் டெக்னீஷனாக தான் நர்சிங் லைனில் இருந்துருக்கவாளுக்கு அனுகூலியம் கண்டிப்பாக உண்டு கும்பராசியிலேருந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக மேஷராசியை பார்க்குறாரு யாரையா ஒருத்தட்ட நம்ம பேசும் பொழுது இவா ரொம்ப நல்லவான்னு சொல்லியா வாட்டையில் சொன்னால் அவா பத்து பேட்டை கூப்பிட்டு சொல்லிடுவா அதனால் ரகசியத்தை ரகசியமாக பரவிவிடும் கவனம் என்பது தேவை இப்படி நம்பி நம்பி யாரை தான் நம்புறதுன்னே தெரியலையேங்கிற அப்பப்போ மனக்குழப்பங்கள் நமக்கு இருந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மனக்குழப்பங்கள் இருக்கும் மனசில் சில குழப்பங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு கடைசியில் சேர் ரைட் விடு இனிமேல் யார்ட்டி உண்மை பேசுகிறது இறைவன்கிட்ட பேசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்போ இருக்கும் மாதிரி ஏழாம் பார்வையாக சூரிய பகவானை பார்வையிடுறங்காட்டி அதனால் நிறையா பேர் உங்களுக்கு மேலே வேலை செஞ்சுட்டு இருக்கிற வாக்கு அதாவது உங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு மேலே நீங்க பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவே ஒரு பெரிய ஆச்சரியமாகும் உங்களுக்கு மேல் அதிகாரிகளுக்கு மேலே நீங்க பதவி உயர்வு பெறக்கூடியதாக இருப்பார் எப்படி அதாவது சூரியனுடைய வீட்டையே பார்க்குறாரு அதனால தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே சனி பகவான் கொண்டு வரக்கூடிய தன்மைகள் அதனால் நிச்சயமாக நீங்கள் நினச்சதை அடையக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக இந்த சனி பகவான் கொடுப்பார் சனியை போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாள் அந்த கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது பார்ட்னர்ஷிப் போட்டு எதேன்னு தொழில் பண்ணும்போது கவனம் அதாவது கணவர் மனைவிக்காக அவருடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டிக்கணும் அதேமாதிரி மனைவி கணவருக்காக ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணி கொள்ளக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அடுத்தது கும்ப ராசி அன்பர்களுக்கு பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்தை அதாவது உங்கள் ராசியிலேருந்து பத்தாம் இடமான விச்சிகராசி அன்பர்களை பார்க்குறேன் விச்சிகராசி அன்பர்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்துருக்குவா மலை கோயிலில் ட்ரஸ்டியாக இருந்துட்டு இருக்கிறவங்க மலை கோயிலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் ஃப்ரூட் ஷாப் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு காய்கறி விற்பனை பண்ணிவிடுவோம் மார்க்கெட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கட்டிடத்தில் ரா மெட்டீரியல் சேல் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அதே போன்று வெல்டிங் சம்மந்தமான லேத்து சம்மந்தமான இரும்பு சம்மந்தமான ஒர்க் ஷாப்பில் ஃபேக்ட்ரியில் கேஸ்டிங்கில் ஒர்க் பண்ணின்ிருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் சில ஆபத்தான விஷயங்கள் ஆபத்தான காரியங்களுக்கு போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது வேலையிலேருந்து சொந்த தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார் கும்ப ராசி அன்பர்களுக்கு ஜென்மத்தில் சனி இருந்தால் அசதிகள் அப்பப்போ இருந்துருக்கும் அப்புறம் பார்த்துக்கலாமாங்கிற சில எண்ணங்கள் தோணும் பத்தில் உங்களுக்கு வந்து சனி பகவான் இருந்தால் யாரெல்லாம் உங்களுக்கு கிண்டல் கேலி பேசினாலும் அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும் தொழில் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒன்று மிகப்பெரிய அவதாரம் எடுக்கிற மாதிரி மிகப்பெரிய நிலைக்கு வரத்துக்குண்டான யோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் கவலையே பட வேண்டாம் அடுத்தது கும்ப ராசிக்கு சில விஷயங்கள்லாம் மற்றவா ஒன்று சொல்லுவா உங்களுக்கு ஒரு 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 தோணல் ஒன்று இருக்கும் ஒரு இன்ட்யூஷன் ஒன்று இருக்கும் அந்த இன்ட்யூஷன் பிரகாரம் போவீங்க அந்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைபெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் கும்பராசி என்பர்கள் நல்லது நடக்கும் முயற்சிகள் மிகப்பெரிய பலன்கள் உண்டு கவலைப்பட வேண்டாம் உங்கள் ராசிக்கு வரக்கூடிய இந்த சனி பகவான் உங்கள் ராசியாதிபதியாக இருக்கங்காட்டி மற்றவா சொல்கிற மாதிரி இது நடந்துருமோ அது நடந்துருமோன்ற பயங்கள்லாம் வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக நடக்கும் ஆக உங்களுடைய வழிபாட்டில் எல்லா காரியத்தையும் வெற்றி கொண்டு விடுவீங்க மீனம் மீன ராசி அன்பர்களே அதாவது சனி பகவான் இப்போ புதுசாக ஏழரை சனி எனக்கு வந்து கொடுத்தது சார் ஆஹா எனக்கு தான் ஃபஸ்ட்டு ரவுண்டு பிரச்சனை கிடையாது செகண்ட் ரவுண்டு பிரச்சனை கிடையாது தேர்ட் ரவுண்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் மீனராசி அன்பர்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வரார் அதனால் கொஞ்சம் விரயங்கள் நிறையா இருக்கும் கொஞ்சம் லேவிஷாக செலவு பண்ண விட்டுவிடும் எதிர்பார்த்த பணவரவுகளில் கொஞ்சம் வீக்னஸ் கொடுக்கும்ல வந்த பண பிரச்சனையை கொடுக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் விரயங்கள் அப்பப்போ இருந்துருக்கும் குடும்பத்துக்குள்ள சிறு சிறு சில சில இருக்கும் ஒருத்தர் ஒன்று பேசுறா இன்னொருத்தர் ஒன்று பேசுறா இன்னொருத்தர் ஒன்று பேசுறா யார் சொல்றது எடுக்கிறது இவா சொன்னது படுதுன்னு அவ பக்கம் போகவே கடைசியில் அவா கரெக்டாக இருக்க மாட்டான் அவள் கரெக்டாக இல்லாத கடைசி உங்களுக்கு அது கெட்ட பேர் வரலாம் நம்பிக்கை வைத்து பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பழகணும் அப்படிங்கிறதுல கவ கவனமாக இருக்க வேண்டும் பன்னெண்டாம் இடம் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை கச்சிதமாக அமைஞ்சு கொடுக்கும் ஆனால் சொல்கிறது ஒன்றா இருக்கும் அங்கே செய்கிறது ஒன்றா இருக்கும் இதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கிறது இருக்கும் தூர பிரயாணங்கள் வெற்றி பிரயாணங்களாக மாறும் அடிக்கடி விரயங்கள் இருக்கும் அதனால் நீங்கள் சுப விரயமாக பண்ணிக்கோங்க சில விஷயங்களை தான தர்மங்களுக்காக செலவு பண்ணிட்டேன்னா ரொம்ப இருக்கும் யாராவது முடியாத வாழ்க்கை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது கல்யாணம் ஏதாவது நீங்கள் ஏதாவது அவளுக்கு ப பண வரவுக்கு ஏதாவது கொடுக்கறது அதே போன்று பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுக்காக ஏதேனும் கொஞ்சம் நீங்கள் ஒதுக்குறது இதெல்லாம் அந்த விரயங்களை போக்க வைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ரீதியான உடல் ஆரோக்கிய ரீதியான கவனங்கள் ஒன்றுமே இருக்காது எல்லா டெஸ்ட்டும் பண்ணி ஒன்றுமே ஆனால் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறால சார் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கே என்ன சார் பண்ணுறதை ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிற மாதிரி மீனராசி அன்பர்களுக்கு அப்பப்போ ஏற்படும் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தெரியும் ஆனால் தோல்வியாக தெரியும் ரெண்டு விதமான விஷயங்கள் மனசில் இருக்கும் எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்குது பாருங்கள் ஏன்னா மீனராசிக்கு ஏற்கனவே ஏழரசினியினுடைய அனுபவங்கள்லாம் இருந்ததுன்னா கவலையே பட வேண்டாம் இறைவன் பார்த்துப்பார் டெய்லி வழிபாடு பண்ணினா போதும் ரொம்ப வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்தல்னா எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும் எது இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படாதுன்னு ஒரு பழமொழியில் சொல்லுவாள் அந்த மாதிரி இருக்கிறத விட்டுவிட்டும் மற்றதுக்கு ஆசைப்பட வேண்டாம் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சில எதிர்மறையானதும் நடக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் சில மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஏழரை சனியில் விரைய சனி கொஞ்சம் விரயங்கள் இருக்க தான் செய்யும் ரொம்ப அன்பானவா பிரியமானவா ரொம்ப நெருங்கின வாளுக்கு உடம்பு சரியில்லை வாளுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அப்பப்போ வருத்தங்கள் இருக்கும் ரொம்ப வயசான வாழை கூடமாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில நேரங்கள் பணம் புழக்கங்கள் இருக்கும் பொழுதே அதை சேமித்து வைக்கிறது மற்றவா பேரில் சேமித்து வைக்கிறது நல்லது அதை மறந்துடணும் அந்த காசை மறந்துடணும் அகலக்கால் வச்சு ஏதாவது தொழில் பண்ணுறத தவிர்த்துக்கிறது நல்லது எங்கேனும் ஒரு விஷயங்களில் பார்த்துட்டு உங்களுக்கு லாஸ் ஆகிடுச்சின்னா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடணும் அந்த மேலே லாஸ் ஆகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கால் சம்பந்தமான உபாதைகள் அப்பப்போ இருந்துன்றிருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மூணாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்துல மூன்றாம் பார்வையாக மேஷராசியை பார்க்குறங்காட்டி ரெண்டாம் இடத்துல பணத்தில் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அகலக்கால் வச்சு பணம் ஃபோனில் பேசும்பொழுது மற்ற வாட்டை பேசும்போது எதார்த்தமாக பேச சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறது உண்மையாக சொன்னால் கூட அவள் பொய்யுன்னு நம்புவா இல்லைனா சில நேரங்கள் இவா இதை தப்பாக சொல்கிறாளோ இல்லை ரொம்ப அதிகமாக தன்னை உயர்த்தி பேசிக்கிறாளோ அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்துட்டுருக்கும் அதே சமயத்தில் மனசில்லாமல் ஒரு இடத்துல வேலை செய்கிறது அதே பிடிக்கவே இல்லை இருந்தாலும் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் திருமணம் எதிர்பார்த்த வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு குடும்பத்தில் சின்ன சின்ன விவகாரங்கள் அப்பப்போ இருந்துன்றும் பேச்சில் கவனம் தேவை கோபத்தை குறைச்சிக்கிறது நல்லது மற்றவா சில விஷயங்கள் உங்கள் மேலே பழியை போட்டால் சரி இருக்கட்டும் அப்படின்னு ஏற்றுக்காதீங்க எது நியாயமோ அந்த நியாயத்தை பேசுங்கோ அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா அந்த பழிக்கு மேலே பழி உங்கள் பேரில் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மனம் தளரவே விடப்படாது மனதை கெட்டியாக்க ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது நல்ல பலன்கள் ஏழ்ற சனி சனி பகவான் அனுபவத்தை தானே கொடுக்குற அனுபவம் பெரிய அனுபவமாக மாறும் சில பேருக்கு ஏழரை சனியே மிகப்பெரிய உயர்வுக்கு தூக்கி விட்டுவிடும் அதனால் நீங்கள் உங்கள் மனசை திடப்படுத்திக்கிறதை பொறுத்து இருந்துட்டுருக்கு எதையும் தைரியமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய உங்களுக்கு இன்னும் தைரியமாக இறைவன் பலத்தை கொடுத்துவார் கவலையே பட வேண்டாம் மீனராசி என்பர்களுக்கு மூணாம் பார்வையாக கும்பத்திலிருந்து மேஷத்தை பார்க்கக்கூடியதாக இருந்துருக்கங்காட்டி தைரியத்துக்கு கவலையே கிடையாது இளைய சகோதர சகோதரிகள் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன் குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் கல்யாணத்துக்காக ஹெல்ப் பண்ணுவேன் வாகனம் வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணுவேன் என்னென்ன தோணுதே யாரெல்லாம் கேட்க வராளோ அஞ்சு ரூபா கொடுக்குற இடத்துல பத்து ரூபா பத்து ரூபா கொடுக்குற இடத்துல இருபது ரூபா கொடுப்பேன் இந்த மாதிரி விரயங்கள்லாம் அப்போ பண்ணுவேன் சில நேரங்களில் விரயமே பண்ணப்படாது கையில் காசு பிடிச்சி வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அப்பப்போ தோணும் மீனராசிக்கு அதாவது பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கரெக்டாக ஏழாம் பார்வையாக சூரியனுடைய வீட்டை அதாவது சிம்ம ராசியை பார்க்குற அது மீனராசியிலிருந்து ஆறாம் இடம் ஆறாம் இடம் காட்டி ருணரோக சத்ருபாவம்னு சொல்லுவாள் முன்னாடி ஒன்று பேசுவாள் பின்னாடி ஒன்று பேசுவாள் முன்னாடி இப்பா ரொம்ப தங்கமான மனுஷா பின்னாடி போய் இப்படி சொன்னால் தான் காசு கொடுப்பா சார் அப்படிங்கிற வேலை ஆட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும் ஒருத்தட்ட சொன்னால் இன்னொருத்தட்டை பரவிடும் அதே சமயத்தில் சில நேரங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கேர்ஃபுல்லாக டாக்டரை சொல்லக்கூடிய மருந்தை சொல்லணும் நேராக போகிறோம் ஏதோ இவா மருந்து சொல்கிறா யூடியூப்பில் இது சொல்லிவிட்டா அதனால் அதை எடுத்து நான் பண்ணுறேங்கிற விஷயத்தை தவிர்த்துக்கிறது நல்லது மற்றவாட்டை பொறுப்பு கொடுக்கும்போது சரியாக பண்ணுவாளா மாட்டாளான்னு ஒரு ரீசெக் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை இவா சொல்லிவிட்டா அவா சொல்லிவிட்டான்னு எடுத்து பண்ணிடப்படாது அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி திடீர் பிரபல்யம் ஆரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும் நிறைய பொறுப்புகள் உண்டு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பிறர் கடனுக்காக ஜாமீன் கையெழுத்து போடப்படாது யார் கூட செயற்கை இருக்கமோ அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது பன்னெண்டாம் இடத்துலேருந்து பத்தாம் பார்வையாக ராசி அது மீனத்திலிருந்து பார்த்துட்டோம்னா ஒன்பதாம் இடம் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும் மேலே படிப்பு உங்களுக்கு நன்னாக இருந்துகிட்டு இருக்கும் மற்றபடி வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் அதே மாதிரி கணக்குகள் ஒப்படைக்கிறது சீக்கிரம் கணக்குகள் கட்டுறதெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்கும் மீனராசி அன்பர்கள் மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நம்மளுடைய தொலைக்காட்சியில் வசந்த் தொலைக்காட்சியில் சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டோம் சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் சனி பகவான் சனியை போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவோம் கொடுப்பார் இல்லைங்கும்போது நல்லதே கொடுப்பார் நல்லது செய்வோம் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் கவலை வேண்டாம் வெற்றி பெறுவோம் வேல்வேல் முருகா வெற்றி முருகனுக்கு கருகிறோம் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ் நன்றி நமஸ்காரங்கள்